சேலம் ஆர்ஆர் நிறுவனம் சார்பாக மேடையில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. இப்போது வெற்றி தமிழர் பேரவையின் சார்பில் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல். நீதியரசர் நாகமுத்து ஐயா அவர்களுக்கு வெற்றி தமிழர் பேரவையின் சென்னை மாநகர செயலாளர் வி பி குமார் அவர்கள் சிறப்பு செய்வார். துணைச் செயலாளர் ராஜசேகர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். துணைவேந்தர் திருவாசகம் ஐயா அவர்களுக்கு வெற்றி தமிழர் பேரவையின் சென்னை மாநகர பொருளாளர் வெங்கடேஷ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மக்கள் தொடர்பாளர் மாந்துரை ஜெயராமன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. இப்போது தலைமை உரை. உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதியரசர் சா நாகமுத்து ஐயா அவர்கள். இவர் நீதித்துறையின் ஒரு கம்பீரமான பெயர் நீதியரசர் நாகமுத்து என்பது. ஒரு வேளாண்மை குடும்பத்தின் உழவர் மகன், அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் அறிந்ததனால் மனிதாபிமான தீர்ப்புகளை வழங்கிய நீதிமான். அரசு பள்ளியில் பயின்று அறமன்ற தலைவராய் உயர்ந்த நீதியரசர் நாகமுத்து அவர்கள் அரசு பள்ளிகளில் கழிப்பறைகள் கட்டி முடிக்கும் வரலாற்று தீர்ப்பை வழங்கியவர் என்பது இந்த அரங்கத்தின் பெருமையாக நான் கருதுகிறேன். 90,000 வழக்குகளுக்கு தீர்ப்புகள் வழங்கிய பெருமைக்குரியவர். படிக்கும் போதே மூச்சு முட்டுகிறது. 90,000 வழக்குகளுக்கு நேர்மையான தீர்ப்பு வழங்கிய பெருமைக்குரியவர். சட்டத்தோடு தர்மத்தை இணைத்தவர், தர்மத்தோடு சட்டத்தை அணுகியவர். மூன்றாம் பாலினம் குறித்து இவர் வழங்கிய ஈரம் கசியும் தீர்ப்பு கவிஞரின் ஒரு சிறுகதைக்கு கருவாகியது என்பது வரலாற்று நிகழ்வு. மக்கள் நீதிபதி என்று கொண்டாடப்படும் நீதியரசர் நாகமுத்து ஐயா அவர்கள் இப்போது உங்கள் உற்சாகமான கையொலிக்கு முன்னால் தலைமுறை உரையாற்ற வருகிறார். வருக ஐயா. கவி பேரரசு ஐயா அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற துணைவேந்தர் அவர்களே, எனக்கு முன்னாலே வீற்றிருக்கின்ற ஆயிரக்கணக்கான தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எத்தனையோ கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். நான் நீதிபதி என்கிற காரணத்தினால் என்னை பல கூட்டங்களுக்கு அழைத்திருக்கிறார்கள். நானும் சென்றிருக்கிறேன். நான் செல்லும் போதெல்லாம் மகிழ்ச்சியாகவே செல்வேன். ஆனால் இந்த கூட்டம் ஒரு ஏற்பட்டதை என்னால் உணர முடிந்தது. அந்த படபடப்போடு தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இது கனவா அல்லது நனவா? இவ்வளவு பெரிய கூட்டம், மிகப்பெரிய தமிழறிஞர்கள், இத்தனை ஆயிரம் தமிழ் நெஞ்சங்கள், இவர்கள் கூடியிருக்கின்ற இந்த மாபெரும் சபையில் நான் தலைமை ஏற்கிறேன் என்றால் என்னால் நம்ப முடியுமா? நம்ப முடியவில்லை. அதுவும் என்ன கூட்டத்திற்கு நான் தலைமை ஏற்கிறேன்?
இது என்ன சபை? யார் இங்கே கட்டுரை வாசிக்கப் போகின்றார்? அந்த ஆய்வு கட்டுரை வாசிக்கின்ற அந்த எமயத்திற்கு நான் எந்த வகையிலும் நான் ஒப்பாவேனா? இவ்வளவு பெரிய கவி பேரரசு அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரை வாசிக்கின்ற இந்த ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு நான் தலைமை ஏற்க வந்து நிற்கிறேன் என்கிற போது எனக்குள்ளே சந்தேகம் எழுந்து என்னை நான் கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். இது உண்மைதான். எனக்கு மிகப்பெரிய பெருமையை இங்கே கொடுத்திருக்கிறாரே கவிப்பேரரசு ஐயா அவர்களே, வெற்றி தமிழர் பேரவையினுடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு பெரிய தமிழ் அறிஞன் அல்ல, ஆனால் ஒரு பச்சை தமிழ். நம்மவர்களுக்கு ஒரு அடிமை புத்தி இன்னமும் இருக்கிறது. நான் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன், வெள்ளைக்காரன் நம்மை விட்டு போய்விட்டாலும் கூட அவனை நாம் விடுவதாக இல்லை. வெள்ளைக்காரன் சொன்னான், வெள்ளைக்காரன் இந்த கருத்தினை சொல்லியிருக்கிறான் என்று மேடைகளிலே சொல்வது, கட்டுரைகளிலே பதிவு செய்வது, இதைத்தான் நாம் எல்லாம் பெரும்பாலானோர் பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம் தமிழிலே இல்லாத, நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாத கருத்துக்கள், நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாத நெறிமுறைகள் வேறு எங்கேனும் இருக்குமா என்பது நாம் அனைவருக்கும் தெரியும், இல்லை என்பதுதான் உண்மை. நான் நீதிபதியாக இருந்தபோது நான் பல தீர்ப்புகளை படித்திருக்கிறேன், பலர் எழுதிய சிறந்த தீர்ப்புகளை எல்லாம் படித்திருக்கிறேன். அந்த தீர்ப்புகளில் எல்லாம் அவர் சொன்னார், இவர் சொல் ஏதோ பேர் போடுவாங்க, ஒரு ஏதோ ஒரு பேர் வின்ஸ்டின் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்றது, அவன் யாருன்னே தெரியாது, அவன் சொல்லிட்டான்னு இது எழுதுவாங்க தீர்ப்புகளில். நான் பெருமையோடு இந்த சபையிலே சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய தீர்ப்புகளிலே நான் திருக்குறளை எழுதியிருக்கிறேன், ஔவையாரை சுட்டி காட்டியிருக்கிறேன், நாலடியாரை எழுதியிருக்கிறேன். என்னால் இயன்ற அளவு தமிழ் இலக்கியங்களை என்னுடைய தீர்ப்புகளில் என கையாண்டு இருக்கிறேன் என்பதை என்னுடைய தீர்ப்புகளை படித்த நண்பர்களுக்கு தெரியும். என்ன இல்லை தமிழில் நான் சாட்சி சொல்வது அல்லது நீதிமன்றங்களே தீர்ப்பு சொல்வது பற்றி நான் பயிற்சி பட்டறைகளுக்கு செல்கிற போது நான் நீதிபதிகளுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாடலை நான் சொல்லுவேன், வேதாளம் சேருமே வில்லருக்கு பூக்குமே, பாதாள மூலி படருமே, சேடன் குடிபுகுமே, இதெல்லாம் எங்கே? வீடு எல்லாம் அழிஞ்சு போச்சு, வில்லருக்கு வந்துடுச்சு, சேடன் பாம்பு வந்துடுச்சு, இவ்வளவு விஷயங்களும் ஒரு வீட்டுக்குள்ள வந்துடுச்சு, எந்த வீடு? மன்றோரும் சொன்னார் மனை, தவறாக தீர்ப்பு சொன்னவன் வீட்டில், பொய் சாட்சி சொல்கிறான் வீட்டில், இவையெல்லாம் வந்து சேரும் என்று நம்முடைய தமிழ் சான்றோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆகவே நீதிபதிகளே, நேர்மையான தீர்ப்புகளை எழுதுங்கள் என்பதற்கு இந்த பாடலை நான் உதாரணமாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். ஆகையினால் நம்மிடம் இல்லாத ஒன்று எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, திருக்குறளிலே சொல்லப்படாத விஷயங்கள் எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்பேற்பட்ட தமிழை, இந்த தமிழிலே வருகின்ற நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே நான் தீர்ப்புரைகளிலே அவற்றை குறிப்பிட்டேன். அதை பற்றியெல்லாம் சில விமர்சனங்கள் வந்தது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்திரிகையில் விமர்சனம் எழுதினார், இவர் தீர்ப்பு எழுதுகிறாரா அல்லது வேற ஏதாவது இலக்கிய கட்டுரை எழுதுகிறாரா என்றெல்லாம் கேட்டது உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன், இப்பொழுது நான் பேசலாம், ஏனென்றால் இப்போது நான் நீதிபதி இல்லை. ஆகவே எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, இப்பொழுது பேச்சு சுதந்திரம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே நான் இப்போது பேசலாம். அந்த நண்பர்களுக்கு இந்த மேடையிலே நான் பதில் சொல்வேன், யார் யாரோ வெள்ளைக்காரனை பற்றியெல்லாம் எழுதினார்களே தீர்ப்புகளிலே, அப்போதெல்லாம் நீங்கள் இந்த கேள்வி கேட்கவில்லையே, தமிழ் என்று வந்தால் ஏன் இந்த கேள்வியினை கேட்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய பதில். ஐயா கவிஞர் அவர்களுக்கும் எனக்கும் நீண்ட காலமாக அவருடைய நான் அவரோடு உரையாடி
அவரிடமிருந்து கருத்துக்களை வாங்கி அவரிடமிருந்து வீரத்தை பெற்று வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நாம் கல்லூரிகளிலே மாணவர்களை பேசுகிற போது தவறாமல் நான் பாரதியை குறிப்பிடுவேன், பாரதிதாசனை குறிப்பிடுவேன். அப்போதெல்லாம் கவிஞர் அவர்களுடைய ஒரு பாடலை நான் தவறாமல் குறிப்பிடுவது உண்டு. அவர் எழுதிய எத்தனையோ பாடல்களில் தாயை பற்றி எழுதியிருக்கிறார், தந்தையை பற்றி எழுதியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இளைஞர்களை தட்டி எழுப்புகின்ற பாடல்களை அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று திரைப்பட பாடல்கள் என்றால் இங்கே இருக்கிற பல நண்பர்களுக்கு நன்றாக புரியும் என்பதனால் அந்த பாடலை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. என்ன கம்பீரம்! சாதாரண நடை இல்லை, நடந்து போய் சிகரத்தில் ஏறிக்கையா? அது அல்ல நட. எப்படி சிங்க நடை? சிங்க நடை போட்டு எங்கே போகணும்? சிகரத்திற்கு போ. சரி, சிகரத்து போயாச்சு, அதுக்கப்புறம் முடிந்து விட்டதா? இல்லை, அங்கே போய் நின்று பார். சிகரத்தில் ஏறு, அங்கே போய் நின்று பார். அதற்கு மேல் உனக்கு வானம் தெரியும், அந்த வானத்தில் ஏறு என்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார் இந்த இளைஞர் பெருங்கூட்டத்தை. நான் மாணவர்களிடம் கேட்பது உண்டு, சரியா கவிஞர் எழுதியிருக்காரு, சிகரத்தில் ஏற சொல்லிட்டாரு, ஏறிட்டோம், வானத்தில் ஏற சொல்லிட்டாரு, ஏறிட்டு அப்புறம் என்ன பண்றது? இன்று மாணவ நண்பர்களே, நீங்கள் என்னிடம் கேட்டால் நான் கவிஞர் சார்பாக நான் சொல்லுகின்ற விளக்கம், வானத்துக்கு நீங்கள் சென்று சேருங்கள், அடுத்தது எங்கே செல்ல வேண்டும் என்று அங்கிருந்து தெரியும் என்று நான் சொல்வது உண்டு. இப்படி கவிஞர் அவர்கள் தொடாத விஷயங்கள் என்ன இருக்கிறது? பல விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் சொல்லப்போனால் எனக்கு நாள் போதாது. உங்களுக்கு தெரியும், நான் நீதிபதியாக இருந்தவன். நீதிபதியாக இருக்கிற போது ஒரு எண்ணம், அதற்கென்று ஒரு இலக்கணம் உண்டு. அது என்ன இலக்கணம்னா, வக்கீல் எப்போ சீக்கிரம் ஆர்குமெண்ட் முடிப்பார், நம்ம தீர்ப்பு சொல்லலான்னு ஒரு இலக்கணம். வழக்கறிஞனாக இருந்தால் இலக்கணம் வேற, இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறவர்களும் பேசிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு. இன்று நான் வழக்கறிஞன், ஆகவே பேச்சை முடிக்கிறது கஷ்டம், பேச்சை முடிக்கிறது கஷ்டம். ஆனால் கவிஞர் அவர்கள் எனக்கு அதிகமாக 10 நிமிடம் கொடுத்திருக்கின்ற காரணத்தினாலே என்னுடைய உரையை அத்தோடு நிச்சயமாக முடித்து விடுவேன். கவிஞர் அவர்கள் என்னை ஏன் அழைத்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நான் ஒன்றும் தமிழில் பெரிய ஞானி அல்ல, தமிழ் இலக்கியத்தை கரைத்து குடித்தவனும் அல்ல. என்னை ஏன் கவிஞர் அழைக்க வேண்டும் என்று பார்த்தேன். எங்களுக்குள் பெயரளவில் பின்பாதி ஒற்றுமை. அவர் வைரமுத்து, நான் நாகமுத்து, பின்பாதி ஒற்றுமை. முன்பாதி வேற்றுமை. என்னென்ன வித்தியாசங்கள் வேற்றுமைகள் இருக்கிறது என்பது எண்ணிப்பார். ஒன்றே ஒன்றே மாத்திரம் நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் இயற்கையிலேயே சற்று கருப்பாக பிறந்து விட்டேன். எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு, ஆகா நாம் சிகப்பாக பிறக்கவில்லையே, நாம் கருப்பாக பிறந்து விட்டோமே என்று சிகப்பாக இருப்பவர்களை பார்த்து ஒரு ஏக்கம் எனக்கு வந்தது உண்டு. இது இயற்கையது, வந்தது உண்டு. நான் யாரிடம் கேட்பது? நான் நம்புகின்ற இறைவனிடம் கேட்டேன், இறைவா வழி சொல், நான் சிகப்பாக மாற வேண்டும், வழி சொல் என்று இறைவனிடம் கேட்டேன். இறைவன் சொன்னான், ஒரு நமட்டு சிரிப்போடு போ, நான் சொல்லுகின்ற இடத்துக்கு நீ போ, அங்கே போய் நில் என்றான். இறைவனன் ஆணையாகிவிட்டதே, நான் சென்றேன், நின்றேன், கவிஞரின் அருகில் சிகப்பாகி போனேன். என்னை சிகப்பாகிய கவிஞரே நீர் பல்லாண்டு வாழ்க. இந்த கவிஞர் அவர்கள் இந்த தமிழ் கூட்டத்திற்கு என்னை எதற்காக அழைக்க வேண்டும்? நான் ஔவையார் பாடலிலிருந்து தொடங்குகிறேன். ஔவையார் சொன்னார், வான் குருவியின் கூடு வள் அரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்ய அரிதால்
யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்று ஔவையார் சொன்ன பாடலை நான் படித்தேன். குருவி கட்டுகின்ற கூடு, தூக்கணாங்குருவி கட்டுகின்ற கூட்டினை வேறு யாரும் கட்ட முடியாது, அது குருவிதான் கட்ட முடியும். அதே போல அரக்கு மாளிகை கட்டுகின்ற குளவி, அதுதான் கட்ட முடியும், வேறு யாரும் கட்ட முடியாது. தேன்கூடு சிலம்பி கட்டுகின்ற அந்த சிலந்தி, இவையெல்லாம் அவரவர்கள் தான் செய்ய முடியும். அவரவர்களுக்கு ஒரு துறை உண்டு, அந்த துறைகளில்தான் அவர்கள் பரிணமிக்க முடியும். ஐயா, நான் நீதித்துறை சேர்ந்தவன், தமிழிலே நான் என்ன செய்துவிட முடியும், என்னை ஏன் நீங்கள் அழைத்தீர்கள்? இருந்தாலும் நான் எனக்குள்ள சில விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே சொல்லி முடிக்கின்றேன். நாம் படித்திருக்கிறோம், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகம் என்று இந்த பாடல தெரியாத தமிழர் இருக்க முடியாது. இது தெரியலன்னா அவர் தமிழரே இல்லை, அப்படி வச்சுக்கலாம். இது கூட இந்த பாடல் கூட தெரியல, ஆனா தெரியாத மாதிரி. இப்படி இருந்த தமிழகம், தமிழ் கூறும் நல்லுலகம் வேங்கடவலி இருந்துச்சுன்னு எழுதியிருக்கிறாங்க இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? தென்சென்னை முதல் தென்குமரி வரை என்று சுருங்கி விட்டது. வடசென்னையிலேயே இருக்குதாங்கிற சந்தேகமா இருக்கு, அங்கே பேசுற தமிழை பார்த்தா. தென்குமரி முதல் தென்சென்னை வரை என்று சுருங்கிவிட்ட இந்த நேரத்தில் தமிழை தூக்கி பிடிக்க வேண்டுமே, தமிழை வீழ்ந்து விடாமல் பார்க்க வேண்டுமே. ஏனென்றால் தமிழ்தான் நம்முடைய கலாச்சாரம், தமிழ்தான் நம்முடைய பண்பாடு, தமிழையும் நம்மை பிரித்துவிட முடியாது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையில் தமிழ் இப்படி மெல்ல மெல்ல ஒதுக்கப்பட்டு வருகின்ற காலத்திலே எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசினால்தான் அது சிறப்பு என்று பெரும்பாலானோர் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன், நான் தமிழ் வழியிலே சட்டம் வரை பயின்று நீதிபதியாக வந்தவன், எனக்கு ஒன்றும் குறையில்லை. இன்னமும் சொல்லுகிறேன், எனக்கு இறைவன் இந்த அரசு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க தவறிவிட்டது, நான் ஓய்வு பெற்று விட்டேன். தமிழ் என்றோ ஒரு நாள் உயர்நீதிமன்றத்தில் கோலோச்சும் அன்றைக்கு தீர்ப்பு எழுதுகின்ற வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்கிற கவலைதான். என்னுடைய தம்பிமார்கள் எழுதுவார்கள், என்னுடைய தம்பிமார்கள் நிச்சயமாக எழுதுவார்கள். கவிஞர் அவர்கள் ஒரு இங்கே வரப்போகிறோம் என்பதற்காக அவருடைய கவிதை நூல்களை எல்லாம் வாங்கி, ஏற்கனவே எல்லா நூல்களும் நான் படித்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கருவாச்சி காவியத்தை ஒரு நாள் புயல் என்று அறிவித்து விட்டார்கள், வீட்டை கொண்டு வெளியில் செல்ல முடியாது, கதவை சாத்திக்கொண்டு காலையிலிருந்து தொடர்ந்து படித்து இரவு 11-12 மணிக்கெல்லாம் முடித்து விட்டேன். முடித்ததற்கு பிறகுதான் பார்த்தேன், என் கண்கள் எல்லாம் வற்றி விட்டன, அவ்வளவு கண்ணீரையும் நான் சிந்தி முடித்து விட்டேன். ஏன் என்று சொன்னால் கருவாச்சி காவியத்திலே நான் இருக்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள், அப்பேற்பட்ட காப்பியம் அது. அதை நான் அதுபோல நான் எல்லா நூல்களையும் படித்திருக்கிறேன். இப்போது ஒன்றினை படித்தேன். கவிஞர் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், கேள் மனமே கேள் என்று மொத்தம் 56 பொருட்களை கவிஞர் அவர்கள் தன்னுடைய கவிதையினாலே கேட்கிறார். நான் இதனை கொடு, என்ன இதனை கேட்பேன், நீ கொடு அப்படிங்கிற பொருள் போட எழுதுகிறாரு. அது கடைசி 8 விஷயங்களை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். வானளந்த தமிழ்தாயின் பாலை கேட்பேன், வைகநதி புலவர்களின் மூளை கேட்பேன், தேனளந்த தமிழ்ச்சங்க ஓலை கேட்பேன், தென் ஆழி தின்ற தமிழ் தாளை கேட்பேன், மானமகன் குட்டுவனின் வில்லை கேட்பேன், மாமன்னன் பாண்டியனின் வேலை கேட்பேன், ஞானமகன் வள்ளுவனின் கோலை கேட்பேன், ராஜராஜன் அந்தான் ராஜராஜன் வைத்திருந்த வாளை கேட்பேன். ரைட்டு, எல்லாம் கேட்பீங்க. இவையெல்லாம் கிடைத்துவிட்டால் கவிப்பேரரசவர்களே என்ன செய்வீர்கள்? பாதுகாப்பு முக்கியம் அல்லவா? அனைத்தையும் அசலாக என்னிடம் தாருங்கள், வட்டி சேர்த்து தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள், இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களிடம். என்ன ஆசை? இவர் கேட்கறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டா உலகம் முழுமை பெற்றுவிடும், அவ்வளவு பெரிய சிந்தனை. யாருக்கு இப்போல சிந்தனைகள்லாம் வருமா என்று எனக்கு தெரியவில்லை. இப்பேற்பட்ட மாபெரும் கவிக்கு
அவர் கவிஞர் மாத்திரமல்ல, இன்றைக்கு உரைநடையிலே அவர் சிறந்தோங்குகிறார். அவர் தொடாத இலக்கியமே தமிழ் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு கவிஞருக்கு, இப்பேற்பட்ட ஒரு ஆளுமைக்கு இந்த சமூகம் சரியான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா? சமூகம் என்று சொன்னால் நான் தமிழ் சமூகத்தை சொல்லவில்லை, தமிழ் சமூகம் இவரை போற்றுகிறது, பாராட்டுகிறது என்றும் தூக்கி நிறுத்தும் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. உலக சமூகத்தை நான் சொல்லுகிறேன், இவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா? அவருடைய வார்த்தையிலேயே நான் சொல்லுகிறேன். பாரதி சொன்னாராம், தாகூருக்கு கிடைத்தது நோபல் பரிசு, பாரதிக்கு கிடைக்கவில்லை. பாரதி கோபம் வந்துருச்சு. பாரதி தாகூரை அழைக்கிறாராம், பலர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். தாகூரை பாரதி அழைக்கிறாராம், எதற்காக? தாகூரே வாரும் ஐயா வாரும், வந்து பாடும், உம்மொழியில் உன் கவிதைகளை நீர் பாடும், யாம் வருகிறோம், எம்மொழியில் யாம் தமிழ் கவிதைகளை பாடுகிறோம், மக்கள் பார்க்கட்டும், மக்கள் ரசிக்கட்டும், சபையோர் என் கவிதைகள்தான் சிறந்தது என்று சொல்வார்கள், அப்போது நீர் அந்த நோபல் பரிசை என்னிடம் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதாக நான் படிக்கவில்லை. கவிஞர் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். இதையே இன்றைக்கு இந்த மேடையிலிருந்து நான் சொல்லுகின்றேன், இதையே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ஏ உலக கவிஞர்களே, உலக ஆளுமைகளே, நோபல் பரிசுக்காக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, வாருங்கள், வந்து பாருங்கள், இதுபோன்ற சபைக்கு வாருங்கள், உங்களுடைய கவிதைகளை படியுங்கள், வாரம் உங்களுடைய கட்டுரைகளை படியுங்கள், உங்களுடைய நாடகங்களை அரங்கேற்றுங்கள். நாங்கள் தமிழர் கூட்டம் ஒற்றை ஒருவராக, வீர சிங்கமாக, ஒரே ஒருவரை, இந்த கவிஞரை மட்டிலும் நாங்கள் மேடையேற்றுகிறோம். அவர் பாடட்டும், அவர் கட்டுரை வாசிக்கட்டும், அவர் நாடகம் நடத்தட்டும், அவர் உரையாற்றட்டும், சபையோர் முடிவு செய்யட்டும். சபையோர் முடிவு செய்தால் என்ன சொல்வார்கள்? கவிஞரே தமிழ்தான் சிறந்தது, கவிஞரே நீங்கள்தான் சிறந்த ஆளுமை, கவிஞரே உங்களுக்குத்தான் நோபல் பரிசு என்று இந்த சபையோர் சொல்லுவார்கள். அந்த காலம் பாரதிக்கு கிடைக்காத, பாரதி ஏங்கி ஏங்கி சென்ற இத்தனை ஆண்டு காலம் நம்முடைய தமிழ் மொழிக்கு இந்த வரலாறு இருக்கிறது சொல்லுகிறோம். ஈராயிரம், மூவாயிரம், நாலாயிரம், பத்தாயிரம் என்று நாம் கணக்கினை அடுக்கிக் கொண்டே செல்கிறோம். கீழடி ஆய்விற்கு பிறகு நாம் இன்னும் எங்கோ சென்று விட்டோம். இப்பேற்பட்ட தொன்மை வாய்ந்த தமிழ், இவ்வளவு சிறந்த கவிஞர்கள் நிறைந்த ஒரு தமிழ், தமிழ் கூட்டம் உலக மொழிகளிலேயே இலக்கணத்தை இலக்கியமாக கொண்ட ஒரே செம்மொழி தமிழ் மொழிதான் என்பதை இந்த சபை ஏற்கும். அப்பேற்பட்ட தமிழில் இவ்வளவு இலக்கியங்கள் படைக்கப்படுகின்ற இந்த தமிழுக்கு, ஒரு தமிழனுக்கு ஒரு நாள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு அங்கீகாரம், ஒரு நோபல் பரிசு நிச்சயம் கிடைக்கும். அதனை பெற்று தாருங்கள் கவிஞர் அவர்களே என்று அவர்களை நாம் எல்லோரும் அவரை வேண்டுவோம். நிச்சயம் இது நடக்கும். அப்படி கவிஞர் அவர்கள் நோபல் பரிசனை வாங்கி வருகின்ற அந்த நன்னாளில், ஐயா கவிஞர் அவர்களே, என்னுடைய வேண்டுகோள், நான் தான் தலைமையேற்று உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும். ஆகையினாலே இதற்கு மேல் பேசுவது நிறைய இருக்கு, நேரம் போச்சு. ஏன்னா நீங்க வந்திருக்கு, எனக்கா வரலங்கிற நல்லா தெரியும், கவிஞருக்கா வந்திருக்கீங்க, அதனால இதுக்கு மேல பேசல. எனக்கு
இவ்வளவு பெரிய பெருமையை சேர்த்த கவிஞர் அவர்களுக்கும் நான் பேசியதையும் கேட்டு ரசித்த என் தமிழ் பெருங்கூட்டத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த கட்டுரையை நானும் கேட்க ஆவலோடு இருக்கிறேன். நாம் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு பெரிய சொற்பொழிவாளர்னு எனக்கு தெரியாம போச்சுங்கிறார் ஐயா. அவ்வளவு அருமையான சொற்பொழிவு. எனக்கு என்ன வருத்தம்னா, எங்க கவிப்பேரரசர் ஐயா பக்கத்துல வந்து நின்ன உடனே நான் சிவப்பாயிட்டேன் அப்படின்னாரு. எங்க அண்ணன் சீமானும் ஐயா பாரதிராஜ் ஐயாவும் வந்திருக்காங்க, அவங்க நடுவுல போய் நின்னீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சிவப்பாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா. தமிழின் நிறம் கருப்பு என்பதை இன்றைக்கு இந்த தலைமுறையில் இவர்கள் எல்லாம் வாழ்ந்து தன்மான தமிழகத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த அரங்கத்தோட வெற்றியாகவும் சிறப்பாகவும் நான் பாக்குறேங்கய்யா. ஐயா பேசும்போது உடனே ஒண்ணு கேட்டாங்க, என்னை எதற்காக இங்கே தலைமை தாங்க கவிப்பேரரசர் அழைத்தார்னு தெரியலன்னு கேட்டாரு. எதற்காக தெரியுமாங்கய்யா? அரசு பள்ளியில படிச்சா உருப்பிட முடியாது, தமிழ்ல படிச்சா விளங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து நேர்மையான நீதி அரசராக இன்று உயர்ந்தீர்கள் அல்லவா. இந்த தமிழ் உலகத்திற்கு அதை சொல்லி காட்டணுங்கிறதுக்காகவே இன்றைக்கு உங்களை தலைமையேற்க எங்கள் பேரரசரையா அவர்கள் அழைத்தார்கள். மிகச்சிறந்த சொற்பொழிவு, நன்றி ஐயா உங்களுக்கு. இப்போது முன்னிலை உரை துணைவேந்தர் க திருவாசகம் ஐயா அவர்கள். 45 ஆண்டு காலம் உயர்கல்வி பணிக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர், பெரும் கல்வியாளர், இங்கிலாந்தின் சவுதாம்டன் பல்கலைக்கழகத்தில் முதுமுனைவர் பட்டம் பெற்றவர், 18 நூல்களையும் 36 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் படைத்தவர், பாரதியார் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், சென்னை அமெட் கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இன்னாள் துணைவேந்தர், கல்வி நிர்வாகத்தில் நேர்மையும் நீதியுமே என் இரு கண்கள் என்ற ஒரு வாசகமே இந்த திருவாசகம், சமூக சேவைக்காக குடியரசுத் தலைவர் விருது பெற்ற பெருமகன் இப்போது முன்னிலை உரை ஆற்றுகிறார். உங்களுடைய உற்சாகமான கையொலிக்கு முன்னால் ஐயா வருக. ஐயா தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நீதியரசர் நாகமுத்து அவர்களே, வையகம் போற்றும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, சான்றோர் பெருமக்களே, ஆன்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கவிப்பேரரசு அவர்களிடம் சில மணித்துளிகளுக்கு முன்னால் சொன்னேன், இந்த கூட்டம் நீங்கள் கட்டுரை வாசிப்பதற்காக வந்த கேட்க வந்த கூட்டம் அல்ல. ஏனென்று கேட்டால், இங்கே சொல்லப்பட்டது இதைப்போல 13 அறிஞர்களுக்கு பல்வேறு ஊர்களில் கவிப்பேரரசு அவர்கள் கட்டுரை வாசித்தார்கள். அதில் ஏறத்தாழ பெரும்பான்மை கூட்டங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அன்று பார்த்த கூட்டம் அன்று இயக்குனர் பாரதிராஜாவை நான் பார்க்கவில்லை, அன்று மரியாதைக்குரிய சீமானை நான் பார்க்கவில்லை, அன்று வரிசையாக சொல்லி வந்தால் யாரையெல்லாம் நான் பார்க்கவில்லை. அதனால் தமிழுக்கு தீங்கு என்றால் கூட மறுபடியும் நாம் உயிர் பெற்று விடலாம், தமிழை காக்கிற ஒரு தமிழனுக்கு தீங்கு என்றால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கவிப்பேரரசு அவர்களே, இங்கே வந்திருப்பவன் எத்தனையோ இரவுகளில் உங்களுக்காக உங்களை நினைத்து தூங்காமல் இருப்பவன் வந்திருக்கிறான். இங்கே வந்திருப்பவன் உங்கள் உள்ளத்தில் இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன்
உங்கள் உடனுடன் உங்கள் உடனேவே இருப்பை என்று சொல்ல வந்திருக்கிறான். அழுதவன் உண்டு, தேம்பி தேம்பி அழுதவன் உண்டு. நீங்கள் நினைத்திருக்கலாம் உங்கள் மேல் பொழியப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு என்று அல்ல, அல்ல, எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்காக கருதித்தான் இங்கே கூடியிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் உங்கள் பணி, உங்களுடைய சரித்திரம் இன்னும் சிறப்போடு, இன்னும் வேகத்தோடு, இன்னும் வீரத்தோடு, இன்னும் தைரியத்தோடு வருவதற்கு நாங்கள் வழி தருகிறோம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். நம்முடைய நீதியரசர் சொன்னார், நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் கவிப்பேரரசுக்கு என்று சொன்னார். யாருக்கு வேண்டும் இந்த நோபல் பரிசு? இந்த மண்டியிட்டு தவந்து படியேறி பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி விமானம் ஏறி இங்கே வந்து காத்திருக்கிறானே இந்த உயிருக்காக, இதை விட ஒரு பரிசு அவருக்கு என்ன கிடைக்க வேண்டும்? உலகத்தில் உள்ள அத்தனை பேரும், ஒரு காலத்திலே நான் நேரு அவர்களை மாமா மாமா என்று சொல்வது வழக்கம், குழந்தைகள் மாமா என்று சொல்வது வழக்கம். ஆனால் நேரு மீது எனக்கு மிக மறிந்த மரியாதை இருக்கிறது, அன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. இல்லை என்றால் நாளை காலையில் இதற்கே ஒரு மறுப்பு வரும். காலங்கள் கடந்த பிறகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை நினைத்த அளவிற்கு வேற யாரையும் நினைக்கவில்லை. அதற்காக நேருவை மறந்ததாகவோ நேருவை குறைபட்டதாகவோ அதற்கு பொருள் கிடையாது. யார் இன்று நம்மை தூக்கி நிறுத்துகிறார்கள்? உலகத்தில் இருக்கிற தமிழர்களில் அத்தனை பேருக்கும், எத்தனை பேருக்கு பாரதியை தெரியும், எத்தனை பேருக்கு பாரதிதாசனை தெரியும், தெரிய வேண்டும். ஆனால் வையகம் போற்றும் வைரமுத்தை தெரிந்த அளவிற்கு அவர்கள் தெரியவில்லை என்பதுதான் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பெருமையும் கூட. ஆனால் அந்த பாரதியையும் பாரதிதாசனையும் தலைமேல் தூக்கிக் கொண்டு நடைபயணம் வருபவர் வைரமுத்து என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதனால் நெஞ்சுரத்தோடு நீங்கள் இதே வேகத்தோடு இன்றைக்கு என் வாயில் சொல்வது சரியாக வராது. ஏனென்றால் தந்தை பெரியாரின் பாசறையில் படித்தவன். இன்றைக்கு எல்லோரும் சொல்கிறார்கள் சிவராத்திரி என்று சொல்கிறார்கள். யாருக்கு சிவராத்திரி எனக்கு தெரியாது. சற்று கண்ணை மூடி பார்த்தால், கண்ணை மூடி பார்த்தால் ஒவ்வொரு ஊருக்கு வெளியேயும் ஒரு காவல் தெய்வம் நிற்கும். கண்ணை மூடி திரும்பி பாருங்க, வைரமுத்து ஐயாவை பார்த்தா காவல் தெய்வம் நிக்கிற மாதிரியே இருக்கும் உருவம். மறுபடியும் நீங்க உங்க ஊருக்கு போனா பாருங்க, கரெக்டா காவல் தெய்வம் இப்படித்தான் நிக்கும். இது மற்றதை காப்பதை விட தமிழை காக்கிற காவல் தெய்வம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மறுபடியும் ஐயா நாகமுத்து சொன்னதை நானும் சொல்றேன், பொறுத்துக்குங்க. என்னை எதற்கு இந்த கூட்டத்துக்கு முன்னிலைப்படுத்தினார்கள்? யார் வந்து இதையே பேசுறாங்க? ஆமா, நான் என்ன மறைமுறை அடிகள் பற்றி தமிழ் இலக்கியம் படித்தவனா, ஆராய்ச்சி செய்தவனா? இல்லை. அல்லது இங்கே வந்திருக்கிறார்களே சாரதா நம்பி ஆறுகிறான், அதாவது மறைமுறை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அப்படி வரிசையில் வந்தவனா? இல்லை. அப்ப ஏன் என்ன கூப்பிட்டார்கள்? என்னால் மூன்று காரணங்கள் அனுமானிக்க முடிகிறது. அதை விரைவாக சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். முதல் காரணம், அது 1910 சென்னை பல்கலைக்கழகத்தில் அன்றிருந்த துணைவேந்தர் ஒரு சுற்றறிக்கை ஆணையாக அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான். அந்த ஆணை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கட்டாய மொழி, கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாய மொழி, தமிழ் விருப்ப பாடம். ஆஹா, இந்த செய்தி கல்லூரிகளுக்கு போகின்ற பொழுது சென்னையில் இருக்கின்ற கிறிஸ்துவ கல்லூரிக்கு செய்தி ஆணை போய் சேர்கிறது. அப்பொழுது சென்னை கிறிஸ்துவ கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பரிதிமார் கலைஞர், அதே துறையில் பணியாற்றியவர்
மறைமலை அடிகள். 11 ஆண்டுகள் பணியாற்றியவர். இந்த செய்தி வந்தவுடன் இந்த நாட்டில் தமிழுக்கு இடமில்லை, பள்ளிக்கூடத்தில் இடமில்லை, கல்லூரியில் இடமில்லை, பல்கலைக்கழகமே ஆணையிட்டு விட்டது என்று வெளியே வந்துவிட்டார். அதனுடைய வைராக்கியம்தான் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்குகிறார். ஏறத்தாழ 101 ஆண்டுகள் கடந்த பிறகு மறந்துடாங்க, 1910 101 வருடம் போகுது. 2011 அங்கே ஒரு துணைவேந்தர் வருகிறார். அவர் நினைக்கிறார் இது தமிழ்நாடு, தமிழனுடைய நாடு. அண்ணன் சீமா ஏத்தாப்ல இருக்கார், ஓங்கி சொல்லணும், தமிழனுடைய நாடு, தமிழ்நாடு. வந்தவர் யார்? வந்தவர் யார்? வீழ்ச்சியூறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் என்று பாரதிதாசனுடைய படிப்பறையிலிருந்து வந்து உட்கார்ந்திருக்கிறார். வந்தவுடன் முதல் ஆணை போடுகிறார். அது என்னது? சென்னை பல்கலைக்கழகத்திற்கு பெயர், இருக்கிற அந்த வளாகத்திற்கு பெயர் சேப்பாக் கேம்பஸ். சேப்பாக் கேம்பஸ் முதல் ஆணை. இனி இந்த வளாகத்துக்கும் பேர் தொல்காப்பியர் வளாகம். அடுத்து கிண்டி கேம்பஸ். என்னடா கிண்டினா குதிரையத்தான் கேள்விப்படுற, கிண்டி கேம்பஸ் இல்லை, அதற்கு பேர் சேக்கிழார் வளாகம். இப்படி அத்தனை வளாகத்திற்கும் பேர் மாற்றி அதே பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து ஒரு செனட் ஹால் என்று ஒன்றிருந்தது, அதற்கு F50 ஹால் என்று சொல்வார்கள். கருத்துரு தொடர்ந்து உரையாடல்கள், கட்டுரைகள் வாசிக்கின்ற இடம், தமிழையும் தமிழனையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற இடம். அடுத்த ஆணை இன்றிலிருந்து இதற்கு தந்தை பெரியார் அரங்கம். அத்தோடு விட்டுவிடவில்லை. எந்த பல்கலைக்கழகத்தும் இல்லாத அளவுக்கு எங்கு தமிழ் சதியாக மூடப்பட்டதோ அதே பல்கலைக்கழகத்தில் PhD என்ற ஆய்வு கட்டுரையை தமிழ் பாடம் மட்டுமல்ல ஆங்கில பாடம் தவிர அத்துணை பாடத்திலும் நீ தமிழில் சமர்ப்பிக்கலாம் என்று ஆணையை கொண்டு வந்தார். அது ஹிஸ்டரியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், நானோ டெக்னாலஜியா இருக்கட்டும், இதை யார் தனித்தமிழில் சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஊக்கத்தொகை என்று அறிவித்தார். அதனால் மறைமலை அடிகள் கண்ட கனவு 101 ஆண்டுகளுக்கு பிறகு நனவாகியது. அந்த ஆணையை பிறப்பித்தவர் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற திருவாசகம் என்று சொன்னால் மிகையாகாது. இதன் காரணமாக இன்னும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மணிக்கு ஒரு தடவை குரலும் அதற்குண்ட பொருளும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்திலே. அதையும் உருவாக்கியவன் திருவாசகன் தான். இது ஒரு காரணத்துக்காக மறைமலை அடிகளுடைய கனவை நினைவாக்கியவன் இவன் கூப்பிடலாமே என்று கூப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, ஆமாம், தனித்தமிழ் மீது காதல் கொண்டவர் மறைமலை அடிகள். ஆமாம், வடமொழிகளை அவர் வெறுக்கவில்லை, வடமொழி தமிழ் கலந்துவிடக்கூடாது என்பதை எதிர்ப்பு தெரிவித்தார். தந்தை பெரியாரிடம் பாராட்டு பெறுவது சாதாரண பொருள் அல்ல, சும்மா வாங்கிட முடியாது. அவர் இவ்வளவுக்கும் மறைமலடிகள் எப்படி தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்தார்? இறைவனை அவர் எதிர்க்கவில்லை, இறைவன் பெயரால் வருகின்ற சடங்குகளை அவர் எதிர்த்தார். அதனை போல அவருடைய காலகட்டத்தில் இன்னும் பலவிதமான முரண்பாடுகளான கருத்துக்கள் இருந்தாலும் கூட தந்தை பெரியார் சொன்னார், காசு பிள்ளையும் மறைமலை அடிகளும் எனக்கு வலதுகை இடதுகையை போன்றவன் என்று சொன்னார். தந்தை பெரியாரிடம் பாராட்டு பெற்றிருக்கின்ற மறைமலை அடிகள் அவர்கள் தனித்தமிழுக்காக போராடிய பொழுது அவருடைய தளபதிகளாக இருந்தவர்கள் தேவநேய பாவனர்,
பெருஞ்சித்திரனார் இவரெல்லாம் அவருடைய அந்த போராட்டங்களில் அவருடைய பணியான தனித்தமிழ் பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள். அது 1968 இருந்து 1973 காரக்குடியில் உள்ள அழகப்பர் அனைத்து கல்லூரி தமிழ்மன்றத்தினுடைய தலைவனாக ஒருவன் இருந்தான். அவன் கெஞ்சுவதில்லை பிறர்பால் இவர்சை கேட்டனுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் காக்காமல் துஞ்சுவதில்லை, தமிழன்தன் தோலெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எதுவும் எது நின்றே என்று தோளிலே கைகாட்டி இதழை தூக்கிக் கொண்டு தனித்தமிழ் வேண்டும் தனித்தமிழ் என்று வேண்டும் என்று போராடி தனித்தமிழ் தாக்கத்தை ஏற்படுத்தியவன் அந்த மன்றத்தினுடைய தலைவன். அவன் வேறு யாரும் அல்ல, இந்த திருவாசகம் அழகப்பர்கள் கொள்ளி முன்னாருமானவன். ஒருவேளை அதற்காக அழைத்திருக்கலாம். இவன் மறைமலடியில் நினைத்ததை பல காரியங்களில் தொண்டனாக இருந்து சாதிக்கிறான். மூன்றாவதாக, மறைமலடிகள் சைவத்தையும் தமிழ் மொழியையும் இரண்டு கண்களாக நினைத்தார். தன்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கும் விரைவா, அது மாணிக்க வாசகர் சொன்னதா சொல்றாங்க. அதுக்கடுத்து தமிழ்த்தன்றல் திருவிக்கா சொன்னார், அடிகளே தென்னாடு தென்னாடே அடிகள் அச்சாறு பார்க்கலாம். ஏயா சுத்தி சுத்தி போறீங்க, இவர் தாயா சிவன், இவர் தாயா அடிகள் அப்படின்னார். இவ்வளவு சொன்ன உடனே தான் பெரிய சிவனடியா இருந்தும் கூட, தான் நிறைய எழுதினாலும் கூட, அவருக்கு மாணிக்க வாசகர் எழுதியது பிடிச்சிருந்துச்சு. பணினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய உன்னை ஒருக்கி உள்ளளி பொறுக்கி உவப்புல ஆனந்தமாய யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தெருள்வது இனியே. திருவாசகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் தான் மாணிக்க வாசகரின் வரலாறும் காலமும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அதோட விட்டுல திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு வரிகளையும் ஆராய்ந்து படித்து விமர்சனம் செய்தார். அதனால வெற்றி தமிழ் பேரவை என்ன நினைச்சிருக்கும் நினைக்கிறேன், எப்படியாவது மாணிக்க வாசகர் இங்க கூட்டியாந்து இந்த மேடையில வச்சு நம்ம மறைமலடிகளை வந்து ஒரு தூக்கி பேசணும் நல்லா இருக்கும் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் திருவாதூர்ல தேடி பார்த்தாங்க, நாடு ஊரா தேடி பார்த்தாங்க, மாணிக்க வாசகர் இல்ல. அவர்தான் இல்லையே, அவர் இல்லாட்டா அண்ணையா அவர் கொடுத்த திருவாசகம் இருக்காயா கூட்டியாயான்னு சொல்லி கூட்டியாந்து பாடிவிட்டாங்க. இதுதான் மூன்று முக்கியமான காரணங்கள். இந்த மூன்றுலையும் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கேன், ஒன்னு மறைமலடிகளை பத்தி சொல்லியிருக்கேன், இன்னொன்னு திருவாசகத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மறைமலை அடிகளையும் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தையும் நினைவு வைத்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் தற்பொழுது பள்ளிகளில் தனித்தமிழ் இல்ல தமிழே இல்ல எல்லாம் இப்போ நம்முடைய சார் சொன்னாரு, தமிழ் இருக்கு தமிழ் இருக்குன்னாரு. யாரு சொன்னது? தமிழாசிரியர்களே தமிழ்ல ஒழுங்கா பேசுறது கிடையாது. அப்படி காலங்கள் மாறிக்கிருக்கு. நாளை காலையில் ஒரு கண்ணன் அறிக்கை வருவாருங்க, தமிழாசிரியர் குறையாக பேசிய திருவாசகத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயா அம்மா அப்படிலாம் இல்லப்பா ஏப்பா எங்களை பேசவே கூடாதுங்கிறீங்க. நாங்க பேசுறோம்ப்பா, நான் தமிழண்டா, நானும் ஆசிரியருப்பா, அதனால எங்களுக்கு வந்து பேசுற உரிமைகளை கொடுங்கப்பா. நான் வேணாம்னு சொல்லல. கல்லூரி வளாகங்களில் தமிழ் கிடையாது, பல்கலைக்கழகங்களில் தமிழ் கிடையாது, ஆங்கிலம் கலந்து பேசுவதே தனக்கு மரியாதை என்கிறான். இந்த காலங்கள்லாம் மறைய வேண்டும் என்று கேட்டால் வெற்றி தமிழர் பேரவை இன்று எடுக்கின்ற ஒரு உறுதி, இனிவரும் காலங்களில் மறைமலடிகள் தோற்றுவித்த தனித்தமிழ் இயக்கத்தையும் இணைத்துக் கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது கூட எங்கும் தமிழ் எதிலும் தனித்தமிழ் என்று உருவாக வேண்டும் என்று சொல்லி வையகம் போற்றும் வைரமுத்து ஐயா அவர்களே, இத்தனை ஆயிரம் பேரோடு இத்தனை லட்சம் பேரோடும் உங்களுடைய நீண்டலா நண்பன் திருவாசகமும் என்றும் இன்றும் எப்பொழுதும் உங்கள் உடனிருப்பேன் என்று உறுதியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னை எதற்காக இந்த மேடையில் முன்னிலை உரை வழங்க அழைத்தார்கள் என்று மிக சிறப்பாக மூன்று காரணங்களை தந்தார் துணைவேந்தர் ஐயா அவர்கள். மிக்க நன்றி ஐயா.
வெற்றி தமிழர் பேரவை தனித்தமிழ் இயக்கமாக இனி மாறும் என்று ஆறுடம் சொல்லி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். வெற்றி தமிழர் பேரவையின் உறுப்பினரான கோயம்பேடு ஜி எம் ஆர் பழக்கடை ஜி எம் ராஜு அவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு ரூபாய் 100,000 காசோலையை வழங்கியிருக்கிறார். அது உரியவரிடம் ஒப்படைக்கப்படும் என்ற இந்த அறிவிப்பு அவருடைய பேச்சிற்கான ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. இப்போது நன்றி உரை வெற்றி தமிழர் பேரவையின் சென்னை மாநகர செயலாளர் வி பி குமார் ஐயா அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஆம், இங்குள்ள நாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாதல் கண்டே. மேடையில் வீற்றிருக்கும் மேன்மைக்குரிய ஆளுமைகளுக்கும் இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து துறையினரைச் சேர்ந்த ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் தனிப்பட்ட விதத்திலே எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த அனைத்து வெற்றி தமிழர் பேரவை உறவுகளுக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அவருடைய பாதந்தொட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களே. இப்போது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. மேடையில் இருந்த இரண்டு சான்றோர்களும் என்னை எதற்காக இங்கே அழைத்தார்கள் என்று மிக சிறப்பான காரணங்களை சொன்னார்கள். என்னுடைய பெயர் சபரிமாலா. என்னை எதற்காக இங்கே நிகழ்ச்சியை தொகுக்க கவிப்பேரரசர் ஐயா அழைத்தார் என்பதையும் நான் சொல்லியாக வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்துல ஓட்ட நாற்காலியில உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு கவிப்பேரரசர் ஐயாவுடைய கவிதையை கிராமத்துல உட்காந்து மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஞாபகம். பாரத தேவி, நீ நலம்தானா? நீ உறக்கத்தில் இருக்கிறாயா இல்லை தூக்கத்தில் இருக்கிறாயா விழித்து கிடக்கிறாயா என்ற அந்த கவிதையை படித்து விட்டு மனப்பாடம் செய்து அங்கே இருந்து தமிழுக்கான அறத்தை நான் கற்றுக்கொண்டேன். 10ஆம் வகுப்பு மாணவியாக அன்றைக்கு கவிப்பேரரசரிடம் இருந்து கற்றுக்கொண்ட அந்த தமிழ் அறம் இன்னைக்கு என்னை எங்க நோக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, மாணவி அனிதா நீட் தேர்வை எதிர்த்து தற்கொலை செய்து கொண்ட பொழுது அவளுக்காக நியாயம் கேட்டு என் அரசு பணியை தூக்கி எறிந்து தமிழ் அறம் இதுதான். தமிழ் கற்றுக் கொடுத்த அறம் இதுதான், தமிழ் கற்றுக் கொடுத்த அறச்சீற்றமும் இதுதான் என்று இன்றைக்கு என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னா, அதனுடைய முதல் எழுத்து எங்கள் கவிப்பேரரசருடைய கவிதைகளில் இருந்து அந்த கிராமத்து ஓட்டை நாற்காலியில் அமர்ந்து படித்த 20 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு. மேடையில் இருப்பவர்களும் அண்ணன் சீமான் ஐயாவை போல பாரதி ராசா அவர்களை போன்றவர்களும் மிகப்பெரிய தமிழறிஞர்களாக இன்றைக்கு தமிழினத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அரங்கத்தில் வந்து கவிப்பேரரசருக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று துணையாக வந்து நின்றிருக்கிறார்கள். ஆனால் என்னை போன்று உங்களுடைய கவிதைகளை படித்து வாழ்க்கையில் உயர்ந்து அதில் இருந்து உங்களை போல் உங்கள் கவிதை சொன்னது போல் வாழ வேண்டும் என்பதை வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இது போன்ற லட்சக்கணக்கான தமிழ் பிள்ளைகள் கண்ணுக்கு தெரியாமல் இன்றைக்கு உங்களுடைய வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த கையொலி என்பது இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நீங்கள் வழங்க இருக்கிற கட்டுரைக்காக இவர்கள் வழங்க இருக்கிற இந்த கையொலி என்பது உலகத்திற்கே சொல்லுகிறது, கவிப்பேரரசரின் தமிழால் இந்த தமிழ் உலகம் தமிழ் உலகம் இனி எழுந்து நிற்கும் என்பதற்கான கையொலியாய் இந்த கையொலி, உங்களை அழைப்பதற்கான இந்த கையொலி, தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கான கையொலி, இன்னும் இன்னும் ஒரு உற்சாகமான கையொலியோடு கவிப்பேரரசரை கட்டுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வருக ஐயா இந்த எழுச்சி கையொலியோடு. நீதியரசர் என்னரும் சகோதரர் நாகமுத்து அவர்களே, முன்னிலை வகிக்கும் துணைவேந்தர் என் மூத்த சகோதரர் திருவாசகம் அவர்களே, எங்கள் மண்ணின் மகா கலைஞன் பாரதி ராஜா அவர்களே, சிங்கத்தமிழன் சீமான் அவர்களே,
கல்வியாளர்களே, கலையாளர்களே, போர்க்குணமிக்க படைப்பாளிகளே, அரங்கம் வழிய வழிய நிறைந்திருக்கும் வெள்ளம் போன்ற தமிழர்களே, தூரம் கடந்தும் நேரம் கடந்தும் ஓடோடி வந்திருக்கும் தமிழ் உறவுகளே, அனைத்து கட்சி அன்பர்களே, பி பி குமார், வெங்கடேஷ், பஷீர் அகமத், ரா சண்முகம், நேச்சுரல் குமரவேல், செல்லத்துறை, பாந்துரை ஜெயராமன், தமிழரசு, நாசர், ராஜசேகர், காதர் மொய்தீன், தம்பிகள் பாஸ்கரன், கேசவன், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சபரிமாலா போன்ற வெற்றி தமிழர் பேரவையின் நெற்றித் திலகங்களே, தமிழ்நாடு எங்கிலுமிருந்தும் திரண்டு வந்திருக்கும் வெற்றி தமிழர் பேரவை சொந்தங்களே, பல்வேறு தமிழ் அமைப்புகளின் செயல் வீரர்களே, நான் வணங்கும் தாய்குலத்து தங்கங்களே, கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக உறவுகளே, கட்டுப்பாடு காக்கும் காவல்துறை நண்பர்களே, விழாவுக்கு தோள் கொடுத்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னார்களே, பிப்ரவரி 13 விழாவை வைத்திருக்கிறாய் வைரமுத்து, எப்படி தமிழர் கூட்டம் வரும்? அன்றைக்கு மகா சிவராத்திரி ஆயிற்று. மகா சிவராத்திரி என்றால் எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விடுவார்களே, எப்படி கூட்டம் வரும் என்று கேட்டார்கள். வந்திருக்கிறதே, வழிய வழிய வந்திருக்கிறதே. ஒரு கடல் கட்டடத்துக்குள் கட்டுப்பட்டு நிற்குமா? நிற்கிறதே. எப்படி வந்தது இந்த தமிழ் கூட்டம்? மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்களும் குலதெய்வம் கோயிலுக்குத்தான் வந்திருக்கிறோம், தமிழ்தான் எங்கள் குலதெய்வம் என்று இந்த கூட்டம் ஓங்காரமாக வந்திருக்கிறது, ஆங்காரமாக வந்திருக்கிறது, தன்னை கொடுக்க வந்திருக்கிறது, தன்னை அள்ளித்தர வந்திருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு என் வணக்கமும் நன்றியும். என் அன்புக்குரிய நீதியரசர் நாகமுத்து சொன்னார், உனக்கு பக்கத்தில் ஏன் அமர்ந்திருக்கிறேன் தெரியுமா வைரமுத்து? நான் சிவப்பாவதற்கு என்னை விட வேறு வழியே இல்லை என்று சொன்னார். நான் கருப்பாக இருந்ததற்காக கருவப்பட்டிருக்கிறேனே தவிர ஒரு நாளும் வருந்தியதில்லை. இந்த கருப்புதான் சூரியனுக்கு கீழே நிலத்தில் வேலை செய்கிற தமிழன் நிறம். இந்த கருப்பினால் நான் கர்வப்பட்டிருக்கிறேன், இன்றுதான் பெருமைப்பட்டிருக்கிறேன். என் தாய் அங்கம்மாள் என்னை கருப்பாக பெற்றெடுத்த போது நினைத்திருப்பாளா, தஞ்சாவூரில் உனக்கு ஒரு சகோதரன் பிறப்பான், அவனை சிவப்பாக்க போமகனே என்று என் தாய் பணித்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஒன்று, நீதியரசர் அவர்களே, நீங்களும் உங்களை விட நான் சிவப்பாவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, அடுத்த விமானத்தில் இருவரும் நைஜீரியாவுக்கு பயணமாவதுதான். அது கூட தேவையில்லை என்று காலம் எனக்கு பக்கத்தில் ஐயா திருவாசகத்தை அமர்த்தி இருக்கிறது. திருவாசகத்தை விட நான் சிவப்பு என்று சொல்லவில்லை, அவர் அணிந்திருக்கிற கோட்டை விட நான் சிவப்பு என்று நான் நிச்சயமாக சொல்லலாம். இதை எதிர்பார்த்துத்தான் இங்கே திருவாசகம் அவர்கள் நான் கருப்பு கோட்டு அணிந்துதான் வருவேன் என்று சங்கல்பத்தோடு வந்திருக்கிறார். என்னை சிவப்பாக்கிய பெருமகனே திருவாசகம் அவர்களே, உங்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்றுப்படை, தமிழாற்றுப்படை என்று பெயர் வைத்தேன். ஏன் ஆற்றுப்படை என்றால் வழிகாட்டுதல் என்று பொருள். வழிகாட்டுதல் தமிழின் 10 8 2 எது தமிழர்கள் மனதில் தங்க வேண்டும் என்று புலவன் கருதுகிறானோ அதனை செப்பலோசையோடு வெண்பா என்ற செப்புக்குள் அடக்கிவிட்டு போய்விடுவான் தமிழன். 8 என்ன என்று ஒரு பாட்டு, 10 என்ன என்று ஒரு வெண்பா. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 இது ஒரு வெண்பா. ஒரு வெண்பாவில் 8 அடக்கி வைத்தான் ஒரு புலவன். இன்னொரு புலவன் 10 ஒரு வெண்பாவில் அடக்கி வைத்தான். முருகு, பொருணாறு,
பானிரண்டு முல்லை பெருகு வளவுதலை காஞ்சி மறுவினிய கோல நெடுதல் வாடை கோல் உறிஞ்சிப்பட்டின பானை கடாத்துடும் பத்து. இதில் இந்த பத்து பாட்டில் நான்கு பாட்டு ஆற்றுப்படை இலக்கியங்கள். முருகாற்றுப்படை, ஆற்றுப்படுத்துதல், முருகன் என்ற கடவுளை நோக்கி பக்தனை ஆற்றுப்படுத்துவது திருமுருகாற்றுப்படை. பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பாணனை மன்னனை நோக்கி ஆற்றுப்படுத்துவது சிறுபானாற்றுப்படை, பெரும்பானனை மன்னனை நோக்கி ஆற்றுப்படுத்துவது பெரும்பானாற்றுப்படை. நான் 3000 ஆண்டுகளாக தமிழின் ஆளுமைகளை எங்கள் தமிழ் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, தமிழை நோக்கி ஆற்றுப்படுத்துவதற்காக தமிழாற்றுப்படை என்று பெயர் வைத்தேன். எனக்கு இதற்கு வேர் கொடுத்தவன் சங்கத்தமிழன். 3000 ஆண்டுகளின் தொப்புள் கொடி இன்னும் அறுந்து விடவில்லை தோழர்களே. தமிழின் மரபு, தமிழின் தொடர்பு, தமிழின் விழுமியம், தமிழின் வீரம், தமிழின் செய்தேர்த்தி, தமிழின் நாகரிகம் 3000 ஆண்டுகளாக எந்த கத்தியாலும் அறுக்க முடியாது. அது வாளுக்கு சிக்காதது. சூரிய கிரணம் வாளுக்கு சிக்குமா, காற்று ஈட்டிக்கு சிக்குமா, தமிழ் அழிவு சக்திகளுக்கு சிக்குமா? அழிக்க வரும் சக்திகளை அழித்து விட்டு போவதுதான் தமிழே தவிர தமிழ் அழிவதில்லை. அதை நோக்கித்தான் ஆற்றுப்படுத்தினேன். திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், அப்பர், திருமூலர், வள்ளலார், ஊவேசா, பாரதியார், பாரதிதாசன், புதுமைப்பித்தன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற வரிசையில் 13ஆம் கட்டுரையாக தமிழை ஆண்டாள் என்று ஆண்டாளை எழுதினேன். 14ஆம் ஆளுமையாக மறைமலைகளை ஆய்வு செய்து இப்போது அரங்கேற்றுகிறேன். தமிழ் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் நிற்கிறது தோழர்களே. உலகமயமாதல் என்ற சூறாவளியிலும் வணிக சூதாடிகளின் கைகளிலும் சிக்கிக்கொண்டு தமிழ் வேறு சில சக்திகள் கையிலும் இருந்து கொண்டு தமிழ் என்ற தடயத்தை தமிழ்நாட்டில் அழித்து விடுவதற்கான ஒரு கால முயற்சி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழை புதிய தலைமுறைக்கு கொண்டு செல்வது என் கடமை என்று நினைக்கிறேன். தமிழை என்னவென்று நினைக்கிறீர்கள்? மற்ற மொழிகளைப் போல தமிழும் ஒரு மொழியா? வெறும் ஒலிக்கூட்டமா? ஓசைகளின் ஊர்வலமா? தமிழ் என்பது கருத்து விளக்க கருவியா? இல்லை தமிழர்களே, இல்லை. தமிழ் என்பது தமிழர்களின் அதிகாரம். இந்த அதிகாரத்தை வைத்துத்தான் தமிழன் தன் உரிமைகளை பெற்றுக் கொள்கிறான். இன்றைக்கு உறங்கி கிடந்த தமிழ் உணர்வும் இன உணர்வும் அண்மையில் உயிர் துடிப்போடு எழுந்து நிற்பதைக் கண்டு தமிழ் சமூகம் சிரித்து நிற்கிறது. ஒரு மொழி பெருமையும் உரிமையும் பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி, அது அதிகார மையங்களில் இருந்து ஆள வேண்டும் என்பதுதான். இந்த கரவொலி எனக்கு உற்சாகம் தருகிறது, என் சத்தியத்துக்கு சாட்சி சொல்கிறது. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று தமிழ்நாடு என் முன்னால் இருக்கிறது, தமிழ் இயக்கத்தின் முன்னால் இருக்கிறது. தமிழ் எங்கள் அதிகாரம், தமிழ் எங்கள் உரிமை. அந்த உரிமையை பறித்துவிட்டு யாரும் நடை ஓட்டு விட முடியாது. தமிழ் என்ற அதிகாரத்தை இழந்து விட மாட்டோம். மாநில அரசு அலுவலகங்களில், தமிழ்நாட்டுக்குள் இயங்கும் மத்திய அரசு அலுவலகங்களில், ஆலயங்களில், நீதிமன்றங்களில், கல்விக்கூடங்களில், ஊடகங்களில் தமிழர்களின் அன்றாட வழக்கில் தமிழ் நின்று நிலவினால்தான் இந்த நூற்றாண்டை கடக்க முடியும், அடுத்த நூற்றாண்டின் தோள்களில் ஏற முடியும். நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழ் திகழ வேண்டும் என்பது தமிழர்களின் கனவு. 30/10/2017 அன்று இந்திய குடியரசுத் தலைவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டிருந்தேன், கொச்சியில் நடந்த ஒரு விழாவில் நீங்கள் அழகாக பேசியிருக்கிறீர்கள், நீதிமன்றங்களில் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று உயர்ந்த குரலை உயர்த்தி பிடித்திருக்கிறீர்கள். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் குரலை இந்தியாவின் குரலாக நான் பார்க்கிறேன். விரைவில் எங்கள் நீதிமன்றங்களில் தமிழ் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவருக்கு வைத்தேன். ஆனால் மத்திய அரசு அண்மையில் அறிவித்திருக்கிறது, இந்திய குடியரசுத் தலைவரின் குரல் நீதிமன்றங்களில் தாய்மொழியில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது
இந்திய குடியரசுத் தலைவரின் குரல். மத்திய அரசு தமிழில் தீர்ப்பு சொல்ல முடியாது, தமிழில் வழக்காட முடியாது என்று அண்மையில் மறுத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் இந்தி புழங்கும் போது, உத்தரப்பிரதேசத்து நீதிமன்றத்தில் இந்தி புழங்கும் போது, மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் இந்தியில் தீர்ப்பு சொல்லும் போது, 3000 ஆண்டுகளுக்கு மூத்த எங்கள் தமிழ் மட்டும் நீதிமன்ற மொழியாக இருக்க முடியாதா? மத நம்பிக்கை உள்ளவர்கள் சொன்னார்கள், எடுத்தான் உடுக்கையை சிவபெருமான், ஒரு பக்கம் அடித்தான் தமிழ் பிறந்தது, மறுபக்கம் அடித்தான் சமஸ்கிருதம் பிறந்தது. நம்ப சொன்னீர்கள், நீங்களும் நம்புகிறீர்கள், நாங்களும் நம்புகிறோம். சிவபெருமானின் உடுக்கையில் ஒரு பக்கம் அடிக்க தமிழ் பிறந்தது, மறுபக்கம் அடிக்க சமஸ்கிருதம் பிறந்தது. ரெண்டு மொழியும் சமம் என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிறானே, நீங்கள் தானே சொன்னீர்கள். அப்ப ஒரு மொழி உயர்ந்தது, ஒரு மொழி தாழ்ந்தது என்றால் சிவபெருமானையே நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? சிவபெருமான் அடித்த உடுக்கையில் தானே மொழி பிறந்தது. எப்படி? ஆதி வரலாற்றிலிருந்து ஆரம்பித்தால் தமிழர்கள் பேசும் மொழி எல்லை சுருங்கிக் கொண்டே வந்திருக்கிறது. இந்த கருத்தை ஊடகங்களும் மக்களும் கொஞ்சம் அதிகமாக பதிவு செய்து கொண்டால் நல்லது. உங்கள் விவாதங்களில் நான் சொல்கிற பொருள் இடம்பெறட்டும், நாளை தேநீர்க்கடை பெஞ்சுகளில் இது இடம்பெறட்டும், பேருந்து பயணத்தில் இது இடம்பெறட்டும், அரசு அலுவலகங்களில் வங்கிகளில் உங்கள் உரையாடலில் இடம்பெறட்டும். தமிழர்களின் பரப்பு இது இல்லை, தமிழ்நாட்டின் பரப்பு இது இல்லை. லெமூரியா கண்டம் தான் ஆதி மனிதன், ஆதி தமிழன் பிறந்த நிலம் என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. லெமூரியா கண்டத்தின் நீளகலம் தெரியுமா? கிழக்கே ஆஸ்திரேலியா முதல் மேற்கே மடகாஸ்கர் வரை நீண்டு விரிந்து கிடந்தது தமிழ் நிலம், ஆதி நிலம் லெமூரியா. அது கடல் கொள்ளப்பட்டது, தமிழ் நிலம் சுருங்கியது. சிந்து சமவெளி நாகரிகம், தமிழர் நாகரிகம் என்றால் இந்தியா முழுக்க தமிழ் நாகரிகம் பரவி இருந்தது. பிறகு தென்னிந்தியாவில் மட்டும் தமிழ் இருந்தது. கன்னடமும் கழிதெலுங்கும் கவிமலையாளம் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஆகாத காலம் வரைக்கும் தென்னிந்தியா முழுக்க தமிழ் பரவி இருந்தது, சுருங்கியது. இன்றைக்கு தமிழ் பேசும் தமிழர்களின் பரப்பு என்ன தெரியுமா தோழர்களே? 130,058 சதுர கிலோமீட்டர், இவ்வளவுதான். லெமூரியா எங்கே, சிந்து சமவெளி எங்கே, தென்னிந்தியா எங்கே, 130,058 சதுர கிலோமீட்டர் எங்கே? தமிழர்களே, இந்த பரப்பு எல்லையை மொழியை இழந்து இன்னும் நாம் சுருங்க விட மாட்டோம். சத்தியம் செய்து கொள்ளுங்கள், மொழி பேசும் நீளம் வரைக்கும் தான் நிலம் தமிழனுக்கு சொந்தம். எங்கு மொழி முடிகிறதோ அங்கே நிலம் முடிகிறது. ஆதலால் மொழி பேசும் எல்லை விரிவடையட்டும், தமிழர்கள் தங்களுக்குள் தமிழையே பேசட்டும். எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள், அவைகளெல்லாம் வயிற்று மொழிகள். உங்கள் உயிர் மொழி தாய்மொழியாகிய தமிழ்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி தமிழர்கள் தூக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு சாம்பல் இருந்தது, அந்த சாம்பலை ஒரு காற்று ஊதிவிட்டு போனது, உள்ளே பார்த்தால் தமிழ் தணலாக தகிக்கிறது. இந்த தமிழ் உணர்ச்சியை இனி யாரும் இழந்து விட மாட்டோம். தமிழ் இந்த இனத்தினுடைய முகவரி என்பதை யாரும் மறந்து விட மாட்டோம். இனி எந்த அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கை தயாரித்தாலும் தமிழை பற்றிய கொள்கை முடிவை முன்வைத்துத்தான் தயாரிக்க வேண்டியிருக்கும். தயாரிக்க வேண்டும், தயாரித்து தீர வேண்டும். தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதை வைத்து உன்னை எடை போடுவார்கள். தமிழர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துவிட்டது. தமிழ் பண்பாடு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அன்பும் சகிப்புத்தன்மையும், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இதுதான் தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுத்த பண்பாடு. உண்மையை சொல்ல இதை நம்மை பின்பற்றுவோம், முடிந்தவரை பின்பற்றுவோம். சுத்தம் என்பது என்ன என்று என்னை கேட்டார்கள். கண் காணாத இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது சுத்தம் என்றேன்.
பொறாமை என்றால் என்ன என்று கேட்டார்கள். அது முடியாதவர்களின் பாராட்டு என்றேன். ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாய் இருப்பது ஒழுக்கம் என்றேன். இப்போது வீரம் என்றால் என்ன என்று என்னை கேட்கிறார்கள். வலிமை உடையவன் பொறுமையாய் இருப்பதே வீரம் என்று சொல்கிறார். தாக்குவதற்கு வீரம் வேண்டாம், தாங்குவதற்கு வீரம் வேண்டும் என்று சொன்னேன். தாங்க தெரிந்த தமிழர்களே, தாங்குவோம். தாங்கினால் இந்த நிலம் நம்மை தாங்கும், இந்த நிலத்தை தாங்கினால் மொழி உங்களை தாங்கும், நாளை வரலாறு தமிழர்களை தாங்கும். தாங்க பழகுவோம் தமிழர்களே. இப்போது பொறுமையாக இருப்போம், ஒற்றுமையால் இந்த இனத்தை கட்டிக்காப்போம். தமிழாற்றுப்படையில் நான் வணங்கும் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளை பற்றி உங்களோடு என் கட்டுரையை அரங்கேற்றுகிறேன். இதுவரை 13 கட்டுரைகளை வெளியிட்டு என்னையும் என் தமிழையும் பெருமைப்படுத்திய தினமணிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை நண்பர் வைத்தியநாதன் என்றும் என் நட்புக்குரியவர், அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அரங்கேற்றவிருக்கும் இந்த கட்டுரையை நாளை முழு பக்கம் வெளியிடுவதற்கு சம்மதித்திருக்கிற தி இந்து தமிழ் நாளிதழுக்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் நான் இங்கிருந்தே பதிவு செய்கிறேன். மறைமலை அடிகளின் வரவு தமிழ் நெடுவெளியில் நிகழ்ந்த பெருநிகழ்வு என்றே கட்டுரைக்கிறேன். அவரை ஒரு நூற்றாண்டின் வெடிப்பு என்று சொல்லலாம். 1800 ஆண்டுகளாய் தமிழ் மொழியில் அப்பிக்கிடந்த அந்நிய பாசிகளை முற்றும் களைய வந்த மொழி சலவையாளர் என்றும் கணிக்கலாம். இப்படிப்பட்ட முத்திரை வாக்கியங்களோடு இந்த கட்டுரையை தொடங்க காரணம், 9 வகுப்போடு பள்ளியிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு பைஞ்சிறுவன், நினைச்சு பார்க்க முடியல, பள்ளிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் அறிவுக்கும் சம்பந்தம் உண்டா? 9 வகுப்போடு பள்ளியிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு பைஞ்சிறுவன் பல்கலைக்கழகங்கள் ஆற்றவியலாத பெரும்படிகளை போற்றி முடித்து போந்ததற்கு அன்று தொல்காப்பியம், திருக்குறள் போன்ற தலைத்தமிழ் நூல்களையும், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், திருச்சிற்றம்பல கோவையார், நன்னூல் விருத்தி, இறையனார் அகப்பொருள் என்ற இடைத்தமிழ் நூல்களையும் 21 வயதுக்குள் நெட்டுரு செய்து முடித்த நினைவாற்றலுக்கும் அன்று தாமே தோற்றுவித்துக் கொண்ட இந்து மதாபிமான சங்கத்தின் வாயிலாய் ஆற்றொழுக்கான பேச்சாற்றலை பெருக்கிக் கொண்டு நாகை நீலலோசனி, பாஸ்கர ஞானோதயம், திராவிட மந்திரி போன்ற இதழ்களில் எழுதிய விருப்பக் கட்டுரைகளாலும் மறுப்புக் கட்டுரைகளாலும் தம் எழுத்தாற்றலை தகுதி பெற்றமைக்கும் அன்று டி கே சி என்னும் ரசிகமணிக்கும், நாவலர் சோமசுந்தர பாரதிக்கும், வையாபுரி பிள்ளைக்கும், திருப்புகழ் கிருஷ்ணசாமி ஐயருக்கும், தணிகை மணி செங்கல்வராய பிள்ளைக்கும், கல்லூரியில் பாடம் பயிற்றுவித்த தமிழாசான் என்ற தகமைக்கும் அன்று மாணவர்களை பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு தமிழ் நிறுவனம். டி கே சி என்னும் ரசிகமணிக்கும், நாவலர் சோமசுந்தர பாரதிக்கும், வையாபுரி பிள்ளைக்கும், திருப்புகழ் கிருஷ்ணசாமி ஐயருக்கும், தணிகைமணி செங்கல்வராய பிள்ளைக்கும், கல்லூரியில் பாடம் பயிற்றுவித்த தமிழாசான் என்ற தகைமைக்கு வென்று தாம் பாடமாய் பயிற்றுவித்த முல்லைப்பாட்டுக்கு உச்சிபீர் புலவர்கள் நச்சினார்கிரியர் உரையை மெச்சவையலாமல் 28 வயதில் தாமே ஒரு புத்துரை எழுதி மாணவர்க்கு பயிற்றுவித்த மாண்புக்காகவும் அன்று தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் என்ற மும்மொழிகளிலும் உரை ஓகிய மூதுரிவுக்காகவும் அன்று வேதாச்சலம் என்று பெற்றோரிட்ட பெயரை மறைமலை என்று மாற்றிக்கொண்ட புரட்சிக்காகவும் அன்று இலக்கியம், சமயம், தத்துவம், வரலாறு, ஆய்வியல், பண்பாட்டியல், மருத்துவம், மறைபொருள் முதலிய துறைகளில் 74 ஆண்டுகளுக்குள் 54 நூல்கள் படைத்த நுண்மான் நுழைபுறத்துக்கும் அன்று பின் 8 தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த தந்தை
என்ற ஆழ்ந்த அடையாளத்திற்காகவே எம்மொழி துணையுமின்றி தனித்து எங்க வல்ல செம்மொழி என்ற நம்பிக்கையை தமிழுக்கு தந்ததற்காகவே. முத்தெடுக்க போனவன் பவளப்பாறையை கண்டுபிடித்த கதைபோல் மொழி தூய்மை காக்க போய் இனப்பெருமை காத்ததுதான் மறைமலை அடிகளின் திருவரலாறு. முத்தெடுக்க போனவன் பவளப்பாறையை கண்டுபிடித்த கதைபோல் மொழி தூய்மை காக்க போய் இனப்பெருமை காத்ததுதான் மறைமலை அடிகளின் திருவரலாறு. பன்னூறு ஆண்டுகளாய் தமிழ் மீது படிந்து கிடந்த அயன்மொழி சாம்பல்களை ஓர் ஊழிக்காற்றாய் அவர் வந்து ஊதி பார்த்த போதுதான் உள்ளிருந்த தணல் நான் தான் தமிழ் 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 என்று தகித்தது. சொல் என்பது வெறும் ஒலி சுட்டோடு பொருட்குறிப்போடு ஒழிந்து போவதில்லை. ஒரு சொல் துறக்கப்படும் போது மறைக்கப்பட்ட வரலாற்றின் பண்பாட்டின் மீட்டுருவாகவும் அது திகழ்கிறது என்பதும் தச்சன விளங்கியது. வேதாரண்யம் என்று சுட்டும் போது அந்த ஊரின் வயது வரலாறு பண்பாடு என்ற மூன்றும் நமக்கு முற்றும் விளங்கவில்லை. திருமறைக்காடு என்று சுட்டப்படும் இடத்து அதன் நூற்றாண்டுகளை நம்மால் நுகர முடிகிறது. கபிஸ்தலம் என்ற பெயரை அகண்டு பார்த்தால் உள்ளே குரங்காடு துறை தோன்றுகிறது. அருணாச்சலம் என்ற சொல்லின் நதிமூலம் தேடி நகர்ந்தால் அது திருவண்ணாமலையில் முடிகிறது. ஜம்புகேஸ்வரம் என்ற ஊர் பெயரை ஊடுருவி பார்த்தால் உள்ளே திருவானைக்காவல் தென்படுகிறது. இப்படித்தான் தமிழ் மொழியின் மீது வந்து படிந்த பிற மொழிகள் தமிழரின் வரலாற்றை துடைத்துவிட்டு தம்மிலிருந்தே வரலாறு தொடங்கப்பட வேண்டும் என்று சூழ்வினையாற்றின. இதைத்தான் கண்டுபிடிச்சார் மறைமலை அடிகள். இந்த பெயர் மாற்றம் என்ற பெருஞ்செயலை போகிற போக்கில் புறந்தள்ளிவிட முடியாது. மறைமலை என்ற அலை மட்டும் அடித்திராவிடில் காலப்போக்கில் தமிழ் இலக்கியங்களின் மூலங்களும் கூட முகம் மாறி போயிருக்கலாம். தொல்காப்பியம் ஐந்திரமாகி இருக்கலாம். தொல்காப்பியர் திறன தூமாக்கினி ஆகி இருக்கலாம். திருவள்ளுவர் ஸ்ரீவல்லபராய் திரிந்திருக்கலாம். தமிழ்நாடு என்பது வட இந்தியாவின் தென் துண்டு என்று வரலாறு வழங்கப்பட்டிருக்கலாம். ஒருத்தன் வந்து ஊதனம் இன அடையாளம் கிடைச்சது அதாவது சொல்லில் என்ன இருக்கிறது என்று சொல்வார்க்கு ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லில் என்ன இருக்கிறது என்று சொல்வார்க்கு ஒன்று சொல்ல வேண்டும். ராமசாமி ராமஸ்வாமி என்ற பெயர்களின் எழுத்து மாற்றத்தால் ஒருவன் தன் சொத்துக்களை இழக்கிற போது அறிவான் பெயரில் என்ன இருக்கிறது என்ற பெயர் உண்மை. என்ன சீமான் சொல்றது சரியா? ஒருத்தர் ராமசாமி ராமஸ்வாமி எழுத்து. இந்த எழுத்து மாற்றத்தால் ஒருவன் சொத்துக்களை இழக்கிற போது அறிவான் பெயரில் என்ன இருக்கிறது என்ற பெயருண்மையை மறைமலை அடிகளுக்கு எப்படி தோன்றிற்று இந்த தனித்தமிழ் கருத்தியல்? விழுமிய தமிழ் பழநூல்களில் எமது கருத்து ஈர்ப்புண்டு நின்று பயின்ற பயிற்சியினாலேயே செய்யுளும் உரையும் தனிச்சந்தவன் இடையில் எழுதும் திறம் எமக்கு இளந்தை பருவத்திலேயே வாய்ப்பதாயிற்று. இளமை பருவத்தை இளந்தை பருவம் என்ன அழகு! இந்து வருகிற சொற்கள் எல்லாம் சங்கீதம் தமிழ்ல. பந்து வந்து கந்து இதெல்லாம் அந்த இந்து வருகிற சொற்கள் எல்லாம் சங்கீதம். என் இளந்தை பருவத்திலேயே தமிழ் வாங்க வாய்ப்பதாயிற்று என்று மறைமலடிகள் முன்மொழிந்திருந்தாலும் அவரது தொடக்க காலத்து உரைநடையில் வட சொற்கள் செலவும் வாராமல் இல்லை. தனித்தமிழ் ஊற்று எப்போது வெடித்து வீறிட்டது என்பதற்கு சுவையான நிகழ்வு ஒன்று சுட்டப்படுகிறது அவரது வாழ்வில். அந்திக்கதிரவன் மண்ணை பொன் செய்யும் ஒரு மாலை பொழுதில் வீட்டு முற்றத்தின் வெளிச்சோலையில் கலைவையில் தெளிவும் கட்டுரை வன்மையும் கொண்ட தம் நிறை திருமகள் நீலாம்பிகையோடு உலாவிய காலையில் ஒரு திருப்பாட்டு பாடு திருமகளே என்று கலை கட்டளையிடுகிறார் தமிழ் தந்தை. வள்ளலார் பாட்டுக்கு இசை கூட்டுகிறார் நீலாம்பிகை. தனித்தமிழ் எங்க வந்ததுங்கிற விதை இளைய கூட்டம் தெரிஞ்சுக்கணும். தனித்தமிழுக்கான விதையை எங்க போடுறார்? ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றார் மகளை பார்த்து. அந்த அம்மையார் நல்ல தமிழ் புலமை மிக்கவர் நீலாம்பிகை. வள்ளலார் பாட்டு பாடுறாங்க. பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறு தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை கண்மூடி உயிர் திறந்து உள்வாங்கிக் கொண்டிருந்த அடிகளாரின் நெஞ்சில் ஆழப்பாய்ந்ததொரு மின்னல். நீலா, இப்பாடலில்
தேகம் என்றொரு வடசொல் வந்துள்ளது. அவ்வொன்றையும் நீக்கி அவ்விடத்தில் யாக்கை என்னும் தமிழ் சொல் பெய்யப்பெற்றிருக்குமானால் இச்செய்யுளின் ஓசை இன்பம் எவ்வளவோ மேம்பட்டதாக இருந்திருக்கும். பிறமொழி சொற்கள் கலப்பதால் தமிழின் இனிமை குறைகின்றது. அன்றியும் நாளடைவில் தமிழில் கலந்த பிறமொழி சொற்கள் நிலை பெற்று அச்சொற்களுக்கு நேரே வழங்கி வந்த நம் அருமை தமிழ் சொற்கள் மறைந்து விடுகின்றன என்றார். அந்த நொடியில் உடைந்து சிதறியது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் தமிழை அழுத்தி கிடந்த அயர்ப்பாறை. அன்று முதல் மறைமலை அடிகளின் வாழ்வும் வாசிப்பும் மீள்பார்வைக்குள்ளாயின. தம் எழுத்திலும் பேச்சிலும் அயற்சொல் பெறவாத தமிழையே வாழ்நாள் முழுவதும் வழங்குவதென்று உறுதி கொண்ட மறைமலையார் தாம் அவ்வண்ணமே வாழ்ந்ததன்றி தமிழர்களையும் அவ்வண்ணமே பயிற்றுவித்தார். எழுத்தெண்ணி பயின்றவர் என்பது ஆலங்கார்பட்ட கல்வியாளர் ஒருவர் அடையும் அதிகப்படியான அடைமொழியாகும். அவர் யார் தெரியுமா? தமிழை எழுத்தெண்ணி பிடிச்சவர், கம்பனை எழுத்தெண்ணி பிடிச்சவர், திருவாசகத்தை எழுத்தெண்ணி பிடிச்சவர், திருமூரரை எழுத்தெண்ணி பிடித்தவர். இதுதான் அதிகபட்சமாக ஒரு அறிஞனுக்கு தரப்படுகிற அடைமொழி. மற்றவர்க்கு அது பொருந்துமோ இல்லையோ, அடிகளார்க்கு மட்டும் அப்படியே பொருந்தும். சொல்றார், 12 நூற்பாக்களையும் 41 வரிகளையும் 216 சொற்களையும் 624 எழுத்துக்களையும் கொண்டது சிவஞான போதம். எழுதியவனுக்கே தெரியாது, எழுதியவனுக்கு இது கணக்கு தெரியாது. சிவஞான போதத்தை எழுத்து எண்ணி சொல்றார். எண்ணி துடிக கருமம் ஒரு குறள் உண்டு, அதற்கு மற்றொரு பொருளாய் விளங்கியவர் மறைமலை அடிகளார். சைவ பொருளாய் இந்த பெரும்பயிற்சி தான் முல்லைப்பாட்டையும் எண்ணி கற்கும் எண்ணம் தந்தது. 103 அடிகளையும் 500 சொற்களையும் கொண்ட முல்லைப்பாட்டில் 9 மட்டுமே வட சொற்கள், 2 மட்டுமே திசை சொற்கள் என்று ஆராய்ந்து அறிவித்த அரியர் பெருமான் முல்லைப்பாட்டில் 2 விழுக்காடுதான் பிறமொழி சொற்கள் என்று அறுதியிட்டு உறுதி செய்தார். சங்க இலக்கியம் தோன்றிய காலத்திலிருந்து அதில் எத்தனை விழுக்காடு அயற்சொல், எத்தனை விழுக்காடு திசை சொல், எத்தனை விழுக்காடு வடசொல் என்று எந்த அரியனும் சொன்னதில்லை மறைமலை அடிகள் என்ற இந்த மாமேதையை தவிர. ஆனால் 2810 முதன்மை சொற்கள் கொண்ட திருவாசகத்தில் 373 வடசொற்களை ஆராய்ந்து கண்ட அடிகளார் திருவாசகத்தில் 7 முதல் 8 விழுக்காட்டு வடசொற்கள் நின்று நிலைத்திருப்பதை கண்டு சொன்னார். தனித்தமிழ் எண்ணம் தலையெடுத்த பிறகு தாம் எழுதிய பழைய நூல்களிலும் அயன்முறி சொற்களை களைய வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரையின் முதற் பதிப்புக்கும் 4 பதிப்புக்கும் 28 ஆண்டு கால இடைவெளி இருந்தது. 4 பதிப்பின் முகவுரையில் முற்பதிப்புகளில் இடையிடையே விரவியிருந்த சிற்சில வடசொற்களையும் களைந்தெடுத்து இவ்வுரைநடையை சாலவும் தூய தனித்தமிழாக்கி இருக்கின்றோம் என்று எழுதியவரின் ஊட்டம் உணர்வதற்குரியது. அதன் பின்னர் அவரது பேச்சு நடைமாற்றம் கொண்டது, எழுத்து நடைமாற்றம் கொண்டது. இவ்விடத்தில் ஊன்றி உணரத்தக்கது ஒன்று உண்டு. தனித்தமிழ் காண வேண்டும் என்ற வெறியில் அவர் ஈரமற்ற இருண்மை மொழியில் எழுதினாரில்லை. கோழி அடைக்கும் கூண்டுக்குள் யானை அடைக்க முயன்றார்போல் பொருந்தாத மொழியில் தம் புலமையை திணித்தாரில்லை. நேற்று புதிதாய் வாங்கிய புன்னகைகளை ஊர் காண வேண்டுமென்று பொழுது விடிந்ததும் இளவு வீட்டுக்கு அணிந்து செல்லும் ஒரு பணக்கார பாவையைப் போல தனித்தமிழ் நடை சிலவிடங்களில் பொருந்தாமல் போய்விடுகிறது. அப்படி அல்ல, சாதி வேற்றுமை என்னும் கொடிய தூக்கு கயிறானது எழுதுறாரு இவர் கலைநடை பாருங்க, இவர் நடை உயிர்த்துடிப்புள்ள நடை, புலமையை பின்னிறுத்தி கருத்தை முன்னிறுத்தும் கலைநடை. சாதி வேற்றுமை என்னும் கொடிய தூக்கு கயிறானது காதல் அன்பின் கழுத்தை இறுக்கிவிட்டது. எந்த பெண்மகளாவது தான் காதலித்த இளைஞனை மனங்கூட இடம் பெறுகின்றனரா? எள்ளளவும் இல்லையே. ஏன், அவள் கயல் மீனை ஒத்த கண்ணழகியாக இருந்தால் என்ன? கண் குருடான ஒருவனை தவிர வேறு மணமகன் தன் இனத்தில் கிடைத்திரளாயின் அவள் அவனையேதான் மணந்து தீரல் வேண்டும். சுடர்கொண்ட சொல்லும் உயிரெள்ளும் பொருளும் உணர்ச்சியும் உண்மையும் கூடி கும்மியடிக்கும் இந்த கொழுந்தமிழ் நடை
தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்ட ஒரு புரட்சிக்கு வித்திட்டது. அடிகளாரின் எழுத்து புலவர்களுக்கு மட்டுமன்று தலைவர்களுக்கும் ஒரு கோட்பாட்டு பொருளானது. தமிழ் ஆட்சி பெறவும் தமிழர் மீட்சி பெறவுமே அவர் எழுத்தும் பேச்சும் மூச்சுள்ளவரை இயங்கின. தண்ணீரை தேடி பயணித்த கடப்பாறை புதையலில் முட்டி பொறிதட்டியது போல் மொழி மீட்சிக்கு தோன்றிய தனித்தமிழ் இயக்கம் இன மீட்சியில் போய் முடிந்தது. தண்ணீரை தேடி பயணித்த கடப்பாறை புதையலில் முட்டி பொறிதட்டியது போல் மொழி மீட்சிக்கு தோன்றிய தனித்தமிழ் இயக்கம் இன மீட்சியில் போய் முடிந்தது. திராவிட இயக்கத்தை கொழுந்து விட்டு எரிய செய்த கொள்கைகளுள் ஒரு பாதி இனம் மறுபாதி மொழி. அந்த மொழிக் கொள்கை மறைமலை அடிகளின் மூளை குழந்தை என்பதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. ஒருவரை பாராட்டுவதில் பணத்தை விட சிக்கனமாய் சொற்களை பயன்படுத்துகிற பெரியார் மறைமலை அடிகளை தன் கரம் என்று சொல்லியிருக்கிறார். துணைவேதர் சொன்னார், மறைமலை அடிகளும் எம்எல் பிள்ளையும் எனக்கு வலக்கையும் இடக்கையும் போன்றவர்கள். அப்படியே அச்சடித்த பெரியார் மேற்கொள்ளுது, மறைமலை அடிகளும் எம்எல் பிள்ளையும் எனக்கு வலக்கையும் இடக்கையும் போன்றவர்கள். எனக்கு பகுத்தறிவு பாதையில் ஏதேனும் ஐயம் உண்டாகும் போதெல்லாம் அவர்களிடமே தீர்த்துக் கொள்வேன். பெரியாரின் இந்த கூற்றை நான் பெரிதினும் பெரிதாய் கருதுகிறேன். தனித்தமிழ் என்ற கருத்தியலை கண்டறிந்ததோடு நின்றிருந்தால் மறைமலை அடிகளுக்கு இந்த மாண்பு இருந்திருக்காது. தம் செம்மாந்த புலமையால் அதை செயற்படுத்தி நிறுவனமாக்கி நிறைப்படுத்தியதே அவரது மாட்சிக்கு சாட்சி. அவர் பெற்றிருந்த மும்மொழி புலமை என்ற பெருந்தகுதி அவர் கொண்ட கொள்கையை அறிவியல் அடிப்படையில் நிறுவி முடிக்க பெருந்துணை புரிந்தது. ஒரு மொழியை ஊடுருத்து பிற மொழி சொற்கள் உள்நுழைவது எதனால் நேர்கிறது? ஓர் இனத்தார் தம் மொழி வெளி கடந்து பிற வெளி புகுந்தாலும், பிற மொழி பேசுவார் தம் வெளி கழிந்து உள்நுழைந்தாலும், பண்பாட்டு வணிக பரிமாற்றங்கள் எவ்வழியில் நிகழ்ந்தாலும், ஒரு மொழி பிற மொழியை உள்வாங்கியே தீரும். ஆனால் அதன் விழுக்காடு எவ்வளவு, விளைவுகள் என்னென்ன என்பதையே ஒரு மொழி வல்லான் கருதுவான், கவலை கொள்வான். சொல்றாங்க சில பேர், மாற்றம் தானே மானுட கோட்பாடு, மொழியும் ஒரு உயிரி தானே, அதனால் அதுவும் மாறித்தானே ஆக வேண்டும். பிறமொழி கலப்பு என்பது பண்பாடுகள் நெருங்கி வரும் நிகழ்வுதானே. உலகம் உருண்டையாகவும் உலக பண்பாடு தட்டையாகவும் விளங்கும் ஒரு மானுடச் சூழலில் பிறமொழி கலப்பால் ஒரு மொழி செழுமையுறும் தானே என்று எதிர்மறை சிந்தனைகளை உண்மை போல் தோற்றுவிப்பார் சில உறைவல்லார். இந்த தவறான கருத்தை உடைத்தெறிய வேண்டும். அதற்கு தர்க்க அறிவு வேண்டும். கொண்ட கொள்கையை நிறுவத்தக்க தர்க்க அறிவு வாய்க்கப் பெறாததால் தமிழர்கள் தங்கள் நீண்ட வரலாற்றில் நிறைய இழந்திருக்கிறார்கள். மேடையில் பேசுகிறவன், எழுதுகிறவன், தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்கிறவன், சட்டமன்றத்தில் வாதாடுகிறவன், பாராளுமன்றத்தில் பேசுகிறவன், உலக அரங்கில் கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கெல்லாம் சொல்லின் அனுபவம் இருந்தால் மட்டும் போதாது. வார்த்தைகளை தாண்டி சொற்பொழிவு என்பது மிக எளிது. ஏனென்றால் இது ஒருவன் மட்டுமே பேசுவது. விவாதம் என்பது பலரோடு பேசுவது. தர்க்க அறிவு இல்லாதவன் எந்த மேடையிலும் வெற்றி பெற மாட்டான். தமிழர்களே, தர்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், லாஜிக்கல் நாலேஜ். அது இல்லைன்னா எங்கேயும் உங்களை நிறுவ முடியாது. எல்லாருக்கும் சொல்றேன், இளைஞர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு, எல்லோருக்கும் என் வேண்டுகோள், தமிழை தர்க்க அறிவோடு வளர்த்துக் கொள்ளுங்கள், தர்க்க அறிவோடு தமிழை சேருங்கள். அதுக்கு எடுத்துக்காட சொல்லியிருக்கார் மறைமலடிகள், மாற்றம் தானே உலகத்தின் உண்மையானது, மொழியில் மாற்றம் வரும் இல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே, கேட்டீங்கல்ல, அடிச்சாம்பாளு. மாற்றம்தானே மறைமலையடிகளார் தமிழுக்கு வாய்த்த ஒரு தர்க்க பேரறிஞர். எழுதுகிறார் அவரு, இவர் இப்ப அவர் அவர் கொட்டேஷன் இது, மாறுதல் என்னும் சொல்லால் உணர்த்தப்படும் பொருள் என்ன? ஒன்று தன்தன்மை திரிந்து மற்றொன்று ஆதலா. மூணு கேட்கிறார் மாறுதல். ஒன்று தன்தன்மை திரிந்து மற்றொன்று ஆதலா, அல்லது தன் இயல்புக்கு இயலாதவற்றோடு கலக்கப்பெற்று தன்னிலை குலைதலா,
அல்லது தன்னிலைக்கு ஏற்றவாறு பிறவற்றின் உதவியால் தானே வர வர வளர்ந்து திரிபுறுதலா? எனின் இம்மூன்றும் அம்மாறுதல் என்னும் சொல்லுக்கு பொருளேயாம். மூணுமே மாறுதல் தான். தமிழ் மொழியில் எந்த மாறுதலை விரும்புற கேட்கிறார் பாருங்க, ரொம்ப முக்கியம், ஆழமானது. அறிவாளிகளின் சபையில் தான் இதை அரங்கேற்ற முடியும். முதலில் சொன்ன பொருளின்படி தவள இனத்தில் சேர்ந்த சில சிற்றுயிர்களும் பட்டுப்பூச்சி முதலி எனவும் முதலில் ஒரு வகை உருவத்திலிருந்து பிறகு அவ்வுரு முழுவதும் திரிந்து தவளையாகவும் பட்டுப்பூச்சி முதலியவனாகவும் மாறுகின்றன. இது முதல் மாறுதல். இரண்டாவது சொன்ன பொருளின்படி மக்கள் முதலான எத்தகைய உயிர்களும் தம் உடம்பின் இயல்புக்கு இயலாத நோய் புழுக்களோடும் பாம்பின் நஞ்சை ஒத்த நச்சுப் பொருள்களோடும் கலக்கப் பெறுமானால் தம் உடம்பின் நிலை குலைந்து மாறி விரைவில் அழிந்து போகின்றன. இனி மூன்றாவது சொன்ன பொருளின்படி உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் தத்தம் நிலைக்கு ஒத்த பொருள்களின் சேர்க்கையால் தமது நிலை கெடாமலே வளர்ந்து திரிபெய்து வருகின்றன. தம் நிலை குலைந்து மாறுதலாகிய வேண்டாத ஒன்றை கடைப்பிடியாய் பிடித்துக் கொண்டு அதன்படி நமது அருமை செந்தமிழ் மொழியும் தனது தூய நிலை குலைந்து மாறுதல் அடைய வேண்டும் என்று உரைப்பது அறிவுடையோரால் ஏற்றுக்கோடல் பாருமா? உடம்பில் நோய் சேர்வது கூட மாறுதல் தான், நச்சுப்புழுக்கள் சேர்வது மாறுதல் தான், கிருமிகள் சேர்வது மாறுதல் தான், ஒரு விரல் அழுகி போவது மாறுதல் தான். இப்படிப்பட்ட மாறுதலைத்தான் மொழிக்கு கேட்கிறீர்களா? எங்கள் தமிழ் சம்மதிக்காது என்று சொன்னவன் இந்த தமிழ் பெரும்புலவன். தவிர்க்க முடியாத இந்த தர்க்கம் தமிழ் புலவர்களை கட்டி போட்டது. பல்வேறு தமிழ் ஆளுமைகளின் கூட்டுக்கலவை மறைமலை அடிகளார். பெய்த மழையின் பேரீரம் வெவ்வேறு தாவரங்களில் காலம் கடந்தும் காட்சிப்படுவது போல மறைமலை அடிகள் அன்று கொளுத்தி போட்ட நெருப்புதான் இன்றளவும் வெவ்வேறு திரிகளில் விளக்குகளாய் விளக்கமுற நிற்கிறது. முதலில் அது ஊடக மொழியை உருமாற்றி போட்டது. சில ஏடுகள் ஜல சப்ளை ரத்து என்று தலைப்பிட்டுக் கொண்டிருந்தன. படிச்சிருப்பீங்க, சிரிக்கிறீங்க. சில ஏடுகள் ஜல சப்ளை ரத்து என்று தலைப்பிட்டுக் கொண்டிருந்தன. இதனுள் ஜலம் சமஸ்கிருதம், சப்ளை ஆங்கிலம், ரத்து உருது. இதுதான் ஒரு பத்திரிகை தலைப்பு, ஜல சப்ளை ரத்து. இது தண்ணீர் வரத்து நிறுத்தம் என்று தமிழாகியது மறைமலை அடிகளார். திராவிட இயக்க மேடைகளும் மறைமலையடிகளின் தாக்கத்தால் ஆக்கமுற்றன. அக்ராசனர் தலைவரானார். மகாஜனங்கள் பொதுமக்களாயினர். பிரேரணை தீர்மானமாயிற்று. நமஸ்காரம் வணக்கமாயிற்று. மாநில அலுவல் மொழியாக தமிழ் ஆவதற்கு ஒரே வழி ஆங்கிலத்தை எழுப்பிவிட்டு தமிழ் ஏறி அமர்வதுதான். முனிசிபாலிட்டி நகராட்சி ஆயிற்று. கார்பரேஷன் மாநகராட்சி ஆயிற்று. கமிஷனர் ஆணையாளரான. ஜிஓ அரசாணையானது. சர்க்குலர் சுற்றறிக்கையானது. மறைமலை அடிகளின் நீண்டு விழுந்த நிழல்களே இவைகளெல்லாம். அறிஞர் அண்ணா இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதும் கரவொலி வேண்டும் எனக்கு. 69 நிறைவேற்றிய தீர்மானம் பேரறிஞர் அண்ணா தாய்க்கு பெயர் வைத்த தமிழன். தமிழ்நாடு பெயர் வச்சார், தீர்மானம் போட்டார். மெட்ராஸ் ஸ்டேட் என்பது மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் ஸ்டேட் ஆச்சு. அதைத்தான் தமிழ்நாடு என்று அண்ணா மாத்தினார். அறிஞர் அண்ணா இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதும் இந்த தமிழ்நாட்டு தலைநகரத்திற்கு கலைஞர் சென்னை என்று பெயர் சூட்டியதும் மறைமலை அடிகளால் நேர்ந்த மங்களங்களாகும். மாறிவரும் உலகச் சூழலில் முற்றிலும் தனித்தமிழால் இயங்க வியலாது என்பதையும் அடிகளார் அறிவார். அதற்கு ஒரு புறநடையும் வழங்கியிருக்கிறார். இன்றியமையா இடங்களில் வட சொற்கள் சிலவற்றை எடுத்தாளுதல் வலுவென்று யாங்கூறவில்லை. பொருள்களை குறிப்பிடுவதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் இருக்கையில் அவற்றை விடுத்து பிறவற்றை புகுத்தலையே பெரியதொரு குற்றமாக நினைக்கின்றோம் என்று அடிகளார் எழுதுகிறார். மறைமலை அடிகளின் தேவை இன்னும் தீர்ந்து விடவில்லை. உலகமயமாதல் என்ற ஊழி அலை உலகத்தின் கரைகளில் எல்லாம் விசிறி அடிக்கும் இந்த வேளையில் தான் தூணை போல் தேவைப்படுகிறது மறைமலை அடிகள் துணை. தனித்தமிழ் இயக்கத்தின் ஊற்று கண்களை தமிழர்கள் காலந்தோறும்
வைரமுத்துன்னு பேர் வைக்கிறார். உழைக்கும் மக்கள் தமிழன்றி தமிழன்தான் தமிழ். தமிழ்நாட்டு உழைக்கும் மக்களே தம் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டும் விளங்கின தற்காலத்தில் பொருளறியா ஓசைகளும் கிரந்த எழுத்துக்களின்றி இயங்க முடியாத ஒலிக்கூட்டமும் தமிழர்களின் பெயர்களாக தொடங்கி இருப்பது